குட் மார்னிங் கைஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஆடியபிளா இருக்குங்களா வாய்ஸ்? எஸ் மேம். ஓகே ஓகே. இன்னைக்கு புத்துணர்ச்சி வாக்கியம், வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் பொய். வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்கோ மேலும் மேலும் குறைகள் வேண்டும். ஜெயகாந்தன் இந்த வரிகளை சொல்லியிருக்காங்க. சோ இதுவே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஜெயகாந்தன் நம்ம 10th புக்லயே கொடுத்துருக்காங்க அவங்களை பத்தின தகவல். சோ அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நமக்கு இந்த ஒரு தகவல் மூலயமா என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில ஐயோ நமக்கு வந்துட்டு டைம் பத்தலையே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருவா நம்ம சொல்லிட்டே போ, படிக்கிற டைம் பத்தலையே, வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் நமக்கு இருக்க டைம்ல படிச்சோனாலே கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். பட் நமக்கு டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்து நம்ம போயிட்டே இருக்கோம். சோ அதன் அடிப்படையில நம்ம இருக்க டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானதா தான் இருக்கும். வேலைக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், இன்னைக்கான தகவல், நேத்துக்கும் இன்னைக்கும் ரெண்டு தகவல் பார்த்தாலும் ஓகேங்களா. ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, பாரத ரத்னா விருது யாரு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எல்கே அத்வானி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பு 8 நவம்பர் 1927 அவங்க பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் கராச்சி. இங்க கராச்சியில தான் அவங்க பிறந்திருக்காங்க ஓகேங்களா. படிப்பு இளங்கலை பட்டம், குடும்பம் மனைவி ரெண்டு குழந்தைகள். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1940 14வது வயதுல RSS-ல வந்துட்டு இணையிறாங்க. அதாவது இந்த RSS அப்படிங்கிறது ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1925 உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே அதிகமா கேட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா. சோ அதனால RSS அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது இந்து மதத்துல இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ இது மொத்தம் வந்துட்டு 4 பேர் இருப்பாங்க. ஹெட்கேவர் சிவராம் மூஞ்சே, தாமோதர் சாவர்கர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் லட்சுமண வாமன் பரஞ்சுவை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஓகேங்களா. மொத்தம் 4 பேர். கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த RSS பத்தின தகவல்கள் வந்து நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. நம்ம 12th INM புக்ல கூட இதை பத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அண்டே நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு ஜனசங்க உறுப்பினரா இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் நமக்கு அவ்வளோக்கும் தேவையில்லை. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா, 1990 அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்துட்டு அதை கட்டணும்னு சொல்லிட்டு யாத்திரை வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவரு தான் ஓகேங்களா, அத்வானி அவர்கள். 1990 என்ன பண்ணிருக்காங்க, ராமர் அந்த அயோத்தியில இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்காங்க கரெக்டுங்களா. சோ அதன் அடிப்படையில போய் நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு யாத்திரை போயிருக்காங்க. அதே மாதிரி 1980 வாஜ்பாய் உள்ளிட்டோருடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு துவங்கியிருக்காங்க ஓகேங்களா. சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தகவல் ஓகேங்களா. அப்புறம் இந்த 2015 பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. கிளியர்? ஓகே. அப்ப பாரத ரத்னா விருது எல் கே அத்வானி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க RSS-ல வந்து 14 வயசுலயே ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்தி ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1990 என்ன பண்ணிருக்காங்க, யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. 1980 வாஜ்பாய் கூட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் விட்டுருக்காங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம இந்தியா 93வது இடத்துல இருக்கு. எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 93வது இடத்துல இருக்கு. கிளியர்? சோ அதை பார்த்தோம்னா, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழல் மிகுந்த நாடுகள் எதெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது வந்து சர்வதேச அமைப்புகள் மூலியமா வெளியிடக்கூடியது. சோ அதன் அடிப்படையில 2023 உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் வெளியாகி இருக்கு ஓகேங்களா. 2023 போன வருஷத்தினுடையது. இதுல பார்த்தோம்னா எப்படி அவங்க கணக்கிடுவாங்கன்னா, 100 புள்ளிகள் பெறும் நாடுகள் ஊழல் இல்லாம இருக்கு அப்படின்றதையும், 0 புள்ளிகள் பெறும் நாடுகள் மிகுந்த ஊழல் கொண்ட நாடாகவும் கருதப்படுகிறது ஓகேங்களா. சோ இதை வந்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா. 100 அப்படிங்கிறது ஊழல் அற்றதாகவும் இருக்கும், 0 அப்படின்றது ஊழல் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கக்கூடியது ஓகேங்களா. இது அப்படியே தலைகீழா இருக்கக்கூடியதாக இருக்கு ஓகேங்களா. இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 39 புள்ளிகள்ல என்ன பண்றோம், 93வது இடத்தை அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. 39 புள்ளிகள்ல 93வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கும் ஓகேங்களா. 90 புள்ளிகளுடன் டென்மார்க் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊழலற்ற நாடாக முதலிடத்துல இருக்கு. கிளியர்? சோ இப்போ டென்மார்க் தான் ஊழலற்ற நாடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா டென்மார்க் ஓகேங்களா. அவங்களுக்கு 10 மார்க் கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி 11 புள்ளிகளுடன் ஊழல் மிகுந்த நாடாக சோமாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடானது இடம்பெற்றிருக்கிறது. கிளியர்? சோ இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா 1வது பிளேஸ்ல இருக்கு, முதல் பிளேஸ்ல யார் இருக்காங்க, கடைசியா இருக்காங்க, அவ்வளவுதான். சோ இப்ப இந்தியா 1வது 93வது இடத்துல இருக்கு. முதல் பிளேஸ்ல ஊழல் வந்துட்டு இல்லாம இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய 10 மார்க் ஓகேங்களா. அதே மாதிரி ஊழல் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோமாலியா. கிளியர்? ஓகே.
ஓகே கேஸ், முதல்ல கொஸ்டின் கேட்டலாம், அந்த இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியர்? ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு 2ஆம் இயல் அதே மாதிரி 3ஆம் இயல் ரெண்டுமே சொல்லியிருப்போம். பட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு 2ஆம் இயல் மட்டும் கொஸ்டின் கேட்கலாம், நாளைக்கு 3ஆம் இயல் கேட்கலாம். ஓகேங்களா? முதல்ல பாருங்க, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற வரிகள் யாருடையது? கைஸ் ஆடியபிளா இருக்குங்களா? அலப்பட்டே சொக்கநாதன். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? கலிங்கத்து பரணிங்களா? கலிங்கத்து பரணி யார் பத்மகிரிநாத தென்றல் வீடு தூது மேம். ஜெயங்கொண்டார் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கலிங்கத்து பரணி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க வந்துட்டு பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாயு விளக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற வரிகள் யாருடையது? ஔவையார். ஔவையார் ஔவையார், பிற்கால ஔவையார். ஓகேங்களா? சோ பிற்கால ஔவையார் குறிப்பிட்டிருப்பாங்க, வாயு தாரணை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வந்துட்டு இது இடம் பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோர் மருக என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அந்த வந்துட்டு யாரு வந்துட்டு இதை பாடியிருப்பாங்க? தொல்காப்பியம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நியூ புக் 10th தான் கேக்குறேன். வெண்ணி குரத்தியார் புறநானூறு. வெண்ணி குயத்தியார், வெரி குட். எந்த எந்த நூல்? புறநானூறு. புறநானூறு. புறநானூறுல இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, யார பத்தி பாடியிருப்பாங்க? கப்பல் கரிகால் பெருவளத்தானை பற்றி பாடியிருப்பாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்றத யார் சொல்லியிருப்பாங்க? ஒரு அமைப்பு சொல்லியிருப்பாங்க, யூனிசெஃப் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். ஓகேங்களா? சோ இந்த வரிகளை யார் சொல்லியிருப்பாங்க? தனிநாயகம் அடிகளை. ஓகே, தனி நாயகம் அணிகள் எதுல குறிப்பிட்டிருப்பாங்க? ஒன்றே உலகம் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திருவெம்பாவையும் திருப்பாவையும் பாடுறாங்க. சோ அவங்க மாத்தி கேட்பாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு திருவாசகம் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க. சோ அதன் அடிப்படையில கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவெம்பாவையும் திருப்பாவை, பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு அந்த நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாவைக்கு நடுவுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெம்பாவை அப்படின்றது வருது, அவ்வளவுதான். இல்ல, திருவெம்பாவை யார் எழுதுனாங்க? திருவெம்பாவை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். ஓகேங்களா? திருவெம்பாவை எழுதினவர் மாணிக்க வாசகர். இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உலக காற்று நாளாக நம்ம எப்ப கொண்டாடிட்டு இருக்கோம்? கொஞ்சம் சீக்கிரம் ஆன்சர் ஜூன் பண்ணுங்க. பதினஞ்சு ஜூன் ஜூன் பதினஞ்சு 15ஆம் நாள். ஓகே, அதுவும் பார்த்தோம்னா இல்ல, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உலக காற்று நாள். ஓகேங்களா? சோ இத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க இதுல மாத்தி கேட்கலாம். சோ அதனால உலகத்துக்கான காற்று நாள் அப்படின்னா ஜூன் 15ஆம் நாள். சோ அதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிராணரசம் என்பதன் பொருள். பிராணரசம், உயிர் வலி. கிளியர்? சோ உயிர் வலியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வலினா காற்று. சோ அதன் அடிப்படையில் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தீம் தருகிட என்ற வரிகள் யாருடையது? பாரதியார். பாரதியார். பாரதியாரினுடையது. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விருச்சி என்பதன் பொருள். நல் நல்சொல். நற்சொல் அப்படிங்கறதுதான் விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முல்லை பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103. 103. 3. வெரி குட், 103 அடிகளை கொண்டுள்ளது. ஓகே, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகரன், பொன் வணிகன் இருப்பாங்க, அவங்களுடைய மகன் யார்? கோலன். கோலன். நப்பூதனாரா? கோவலனா? கோவலன். கோவலன். கோவலனும் வருவாங்க, நப்பூதனாரும் வருவாங்க. மாசாத்துவான் வணிகன் அப்படின்றவங்க யாருன்னா நம்மளுடைய கோவலன். சரிங்களா? சோ இந்த இடத்துல அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கோங்க, ஏன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாருடைய மகன் யாருன்னா நப்பூதனார்னு குறிப்பிட்டிருப்பாங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமாக குறிப்பிடக்கூடிய நூல் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. ஓகே, வெரி குட், சூப்பர். பல்பல பலவின் பயங்கள் கொல்லி. அகநானூறு. அகநானூறு. கொல்லிமலை எங்கு இடம்பெற்று, எந்த மலையில் இடம்பெற்றிருக்கிறது? நாமக்கல். நாமக்கல். நாமக்கல்ல இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, தொங்கான் என்பதன் பொருள்? கப்பல். கப்பல். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பினுடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எப்போ வந்துட்டு உருவாக்குனாங்க? அண்ட் தென் வந்துட்டு எத்தனை பெயர்கள் வந்துட்டு அதுல இடம்பெற்றிருக்கும்? 2004ல் 64 பேர். 64 பெயர்கள் வந்துட்டு அதுல இடம்பெற்றிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அவுலியா மீன் அப்படிங்கிறது என்னன்னா, அது எதனை பற்றி குறிப்பிடக்கூடியது? அவுலியா அப்படிங்கிறது மீன் வகையை குறிப்பிடக்கூடியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொகைச்சொல் நம்ம வந்துட்டு இலக்கணத்தில் பார்க்கும்போது பிரீஃபா பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையில் எது வந்துட்டு, எந்த வகையான தொகை சொல் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத கேக்குறேன். பண்பு தொகையா, ஓமை தொகையா, அன்மொழி தொகையா? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. ஓகே, இந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்ற வரிகள் யாருடையது? பாரதியார். நேரா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அந்த இடம் காற்றே வா, உன்னையே பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இந்த மாதிரியா பாரதியார் பாடியிருந்தாங்க அந்த பாட்டை? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பாட்டுமே பார்த்தோம்னா நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற அப்படின்ற மாதிரி வரிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலயும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் பெயர்? முகமது அலி. முகமது அலி. ஓகே, வெரி குட், சூப்பர். சி பிரீஸ் என்பதன் பொருள்? இது இந்த மூணு தான் நான் இப்ப கிளியரா கேட்பேன். இதுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கல, ஏன்னா போன வருஷம் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, முதல்ல ஸ்டோம் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே கேட்டுறேன், ஸ்டோம் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டோம். புயல். வெரி குட். டோர்னடோ. சூறாவளி. வெரி குட். டெம்பஸ்ட். பெருங்காற்று. வெரி குட். லேண்ட் பிரீஸ். நிலக்காற்று. சீ பிரீஸ். கடல் காற்று. வேர்ல் விண்ட். சுழல் காற்று. சரிங்களா? சோ அப்ப நமக்கு இதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உலகின் மிகச்சிறிய தவளை? ராமகிருஷ்ணன். ஓகே, வெரி குட். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஓகே, புகார் காண்டத்துல மொத்தம் எத்தனை காதைகள் உள்ளன? 30. 10. புகார் 10. மதுரை 13. வெரி குட். வஞ்சி? வஞ்சி 7. 7. மூன்று காண்டங்களும் 30 காதைகளும் கொண்டதான் என்னன்னா சிலப்பதிகாரம். புகார் 10, மதுரை 13, வஞ்சி 7. கிளியர்? மொத்தம் 30 வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும் என்ற வரிகள் யார் யார பத்தி சொல்லியிருப்பாங்க? பெரியார பத்தி பாரதி தாசன் வந்துட்டு இந்த வரிகளை வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெண்ணடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று டேஷ் இல்லாமை. வாக்குரிமை இல்லாம இருக்கிறதா, பேச்சுரிமை இல்லாம இருக்கிறதா, இல்ல சொத்துரிமை இல்லாம இருக்கிறதா? சொத்துரிமை இல்லாம இருக்கிறது தான் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு. ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுக்கு தொடர்ல அப்படியே பேசி வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அது யார் வந்துட்டு இந்த அடுக்கு தொடர் மாதிரி பேசியிருப்பாங்க, கடைசியா கொடுத்துருப்பாங்க? படிச்சீங்களான்னு தெரியல. சோ அந்த மாதிரி கடைசியா கொடுக்கக்கூடிய அந்த கதைகளும் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கேள்வி, அதாவது என்னன்னா, மதுரை யூனிவர்சிட்டியில வந்துட்டு பேசுவாங்க, அதாவது நான்மாட குடலில் நிற்கின்ற நானிலம் போற்றினும் தனிச்சிறப்பினை பெற்று தமிழகத்தினுடைய அறிவு கூட்டமாய் திகழ்ந்து, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு
என்னன்னா ஒரு பட்டப்படிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கோசரம் மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோசரம் தான். ஒரு விளக்கு எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒளியை கொடுக்குது, அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யாருன்னா அறிஞர் அண்ணா. சோ போயிட்டு பாருங்க, 10th ஓல்டு புக்ல வந்துட்டு கடைசியா குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த வகுப்பறை திறன்கள் அப்படின்றதுல குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அதை கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இருதிணை எதனை குறிப்பிடுவோம்? இருதிணை, உயர்தினை அக்ரிணை. அக்ரிணை உயர்தினை. ஓகே அவ்வளவுதான். ஓகே கைஸ், இந்த ரெண்டு இயல், அதாவது ரெண்டாவது இயல்ல நியூ ஓல்டு ரெண்டுமே கேட்டாச்சு. ஓகே, நாளைக்கு மூணாவது இயல் படிச்சுக்கோங்க, ஏன்னா நேத்து வேற டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, சொன்னா ஒரு இயல் போதும், நாளைக்கு மூணாவது இயல் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே பாரதி, புரியல நேத்து இல்ல எப்படி கண்டக்ட் பண்ணாங்க? குரூப்ல ஒண்ணுமே லிங்க் வரலங்க. ஆ இல்ல மேம், क्वेश्चन பேப்பர் பாத்தீங்களா? ரீஸ்டார்ட் இல்லங்க. இல்லீங்களா? உங்க நேம் என்ன மேம்? சூர்யா. சரி ஓகே மேம், நான் பாக்குறேன், அப்படின்னா இண்டிவிஜுவலா சென்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஓகே ஆ ஓகே மேம். ஓகே, இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, மேம், நான்மடி கடையை மூன்று நாராயணன் யார் நோட்ஸ் கொடுக்கல மேம். இன்னும் உங்களுக்கு வரலீங்களா மேம்? உங்களுக்கு டெலிகிராம் தானே, ஸோ முன்னாடி அனுப்பி விட்டதும் காட்டும் தானே, இல்லை காட்டலீங்களா? இல்ல, அது அந்த நோட்ஸ் காமிக்கல, நாலடியார் காமிச்சது, அந்த இலக்கணம் காமிச்சது, இது மட்டும் இல்ல, சாட்டர்டே எடுத்தது. ஆ ஓகே மேம், நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ மறுபடியும் இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க் இன்னைக்கான யூ. கிளாஸ் என்ன அப்படின்னு பா. ஆ ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, பாரதியார் பத்தின தகவல் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை கிளியரா பாத்துக்கோங்க. பாரதியார் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஸோ அதனால கிளியரா பார்த்துதான் ஆகணும், நல்லா கவனிங்க. ஓகே, முதல்ல பாருங்க, பாரதியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லுவோம், சுப்பிரமணி அப்படின்னு குறிப்பிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல, சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லுவாங்க, சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார சொல்லுவோம். இவர் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் என்ன பண்றாங்க, மகனாக பிறக்கிறாங்க. ஓகேங்களா? யாரு? சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள், இவங்களுக்கு தான் மகனாக பிறந்திருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, நேத்து நடந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டேன் பாத்தீங்களா. சோ அதுலயே பார்த்தோம்னா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, பாரதியாரினுடைய இறந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ அப்ப அவங்க எந்த அளவுக்கு க்வெஸ்சன் கேட்கறாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இவரது ஊர் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய எட்டயபுரம் எங்க இருக்கு? தூத்துக்குடியில எட்டயபுரத்துல என்ன பண்ணிருக்காங்க, பாரதியார்கள் பிறந்திருக்காங்க. இவருடைய ஆண்டு, பிறந்த ஆண்டு அண்ட் இரண்டு ஆண்டு, ஆண்டுகள் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட் வந்துட்டு தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா? இவரது காலம் பாருங்க, டிசம்பர் 11 1882 பிறக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, இவரது காலம் பார்த்தோம்னா டிசம்பர் 11 1882 இருந்து செப்டம்பர் 11 1921. ஓகே, சோ பாரதியார் 7 வயதுல தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி 11ஆம் வயதுல பேச்சு போட்டியில் வென்றதுனால எட்டயபுர மன்னர் மற்றும் சமஸ்தான, அந்த சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்ட கேள்வி. என்னன்னா 11ஆம் வயதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பேச்சு போட்டியில வென்றதின் காரணமாக எட்டயபுரம் மன்னர் என்ன பண்ணிருக்காங்க, சமஸ்தான புலவர்கள்ல சேர்ந்து பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. சோ அதன் அடிப்படையா வச்சு எத்தனையாவது வயதுல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு கூற்று காரணங்களை வச்சு கேட்டிருக்காங்க. சோ அதனால கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே, 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பிய போது செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது. ஓகே, சோ இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு, பாரதியாருடைய வைஃப் பேரு செல்லம்மாள், காசியில் 2 ஆண்டு தங்கி இருந்தது பாரதியினுடைய ஆளுமையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினது. ஓகேங்களா? இதே மாதிரி காசிக்கு போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய ஆளுமைகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? தந்தை பெரியார். வெரி குட், சூப்பர். தந்தை பெரியாரும் இப்படிதான். ஓகே, நெக்ஸ்ட், இவங்களுக்கு வேற என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உரியதாக்கினார். சோ அங்க போயிட்டு வராரு. சோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய ஆளுமைகள், அவங்களுடைய தோற்றங்கள்லயும் சரி, அவங்களுடைய பேச்சிலும் சரி, நிறைய வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வைக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னா முறுக்கு மீசை காரணம் பேருமா. சோ அங்க போயிட்டு வந்துட்டு முறுக்கு மீசை வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா காசிக்கு போயிட்டு வந்த பிறகு சீக்கியர்களின் தலைப்பாகை, அவங்களுடைய தலைப்பாகை எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம பாரதியாரும்
தலப்பா கட்டியிருப்பாங்கல்ல, சோ அதை சொல்றாங்க எப்படின்னா காசிக்கு போயிட்டு வந்த பிறகுதான். சோ இதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீறு கொண்ட நடையினை வந்துட்டு தனக்கே உரியதாக மாத்திக்கிறார் யார், அவருடைய பாரதியார். ஓகே கிளியர், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இதழாசிரியராக பாரதியார். ஒன்ஸ் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு அந்த ரிவிஷன் பண்ணிடலாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம் சரிங்களா. முதல்ல பாருங்க, ஒரு இதழாசிரியராக பாரதி. பாரதி இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணையாசிரியராக சுதேசி மித்ரன் என்ற பத்திரிகையில 1904 துவங்குறார். ஓகேங்களா, என்ன பண்றாங்க, தன்னுடைய சின்ன வயசுலயே அவர் வந்துட்டு முதலிட பண்ண காசிக்கெல்லாம் போயிட்டு வராரு. போயிட்டு வந்த பிறகு முறுக்கு மீசை, சீக்கியருடைய தலைப்பாகை, வீறு கொண்ட நடை, இது எல்லாத்தையுமே தனக்கே உரியதாக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வந்துட்டு கத்துக்கணும், நிறைய வந்துட்டு ஏதாவது புதுசா பண்ணணும் மக்களுக்கோசரம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் வந்து தன்னுடைய தலை விடுறாரு. என்ன பண்றாரு, தன்னுடைய இளம் வயதிலேயே வாழ்க்கையை வந்துட்டு பத்திரிகையாளராகவும் துணையாசிரியராகவும் சுதேசமித்ரன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில 1904 துவங்குறாரு. பின்னாடி சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழ 1905 தொடங்குறாரு. ஓகே சோ இது ரொம்ப முக்கியம், இது வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களை கேட்டது. என்னது, சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழ 1905 தொடங்குறாரு. ஓகே சோ இது இண்டிவிஜுவலா நம்ம பாரதி வந்து தொடங்கக்கூடிய ஒரு இதழ். சோ அதனால இது ஆல்ரெடி கேட்டவும் ஒரு கேள்வி, சோ அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கர்மயோகி, பாலபாரதம் ஆகிய ஆங்கில இதழ்களை நடத்துறாரு. அப்ப கர்மயோகி, பாலபாரதம் இதெல்லாம் என்னது, ஆங்கில இதழ்கள். இதை நடத்தினவர் யாருன்னு கேட்கலாம், யாரு, நம்முடைய பாரதியார். கிளியர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா அதாவது 1906 உருவாக்கப்பட்டது விஜயா. இது என்னன்னா விஜயாவை பொறுத்த வரைக்கும் தினசரி பத்திரிகை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தினமும் வந்துட்டு விஜயமாகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியோதயம் போன்ற இதழ்களினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதேசமித்ரன் அப்படின்னா அதுல துணையாசிரியராகத்தான் இருந்திருப்பாரு. பட் ரொம்ப வந்துட்டு அதுல முக்கியமா ஆசிரியரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியாலையும் விஜயாலையும் தான். ஓகேங்களா, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வந்துட்டு சூரியோதயம். ஓகே, இந்தியா, விஜயா, சூரியோதம் இது மூணுலையும் ஆசிரியரா இருந்திருக்காரு. பட் துணையாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுதேசி மித்ரன்ல 1904 தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு துவங்குறாரு. கர்மயோகி, பாலபாரதம்னா ஆங்கில இதழ்கள். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார். சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா பாரதியார். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பாரதியினுடைய பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரளி சு நெல்லையப்பர். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சோ உங்களை பத்தின தகவல் பார்த்தோம்னா 12th கொடுத்திருப்பாங்க பரளி சு நெல்லையப்பர் பத்தி. சோ இதுல பார்த்தோம் நமக்கு என்னன்னா பாரதியினுடைய பாடல்களை முதன் முதல்ல மக்களுக்கு கொண்டு வந்து வெளியே காட்டினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரளி சு நெல்லையப்பர். ஓகேங்களா, சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த சுதேசி மித்திரன் துணையாசிரியரா தான் இருந்திருக்காரு. ஆங்கில இதழ்கள்னு பார்த்தோம்னா கர்மயோகி, பாலபாரதம். ஓகே, அதே ஆசிரியரா இதுல இருக்காங்க இந்தியா, விஜயா மற்றும் சூரியோதயம். ஓகேங்களா, சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சக்கரவர்த்தி பண்றாங்க. ஓகேங்களா, பாரதியினுடைய முதன் முதலில் மக்களுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரளி சு நெல்லையப்பர் தான். ஓகே அடுத்து பாருங்க, பாரதி ஒரு பாடலாசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதி. புதுக்கவிதைக்கு முன்னோடியான நம்முடைய பாரதி, அதே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த வால்ட் விட்மன் தான் வந்துட்டு தாக்கம் செஞ்சிருப்பாங்க, பின்னாடி கொடுத்திருப்பாங்க. அடுத்ததே பாருங்க, பாரதியினுடைய புதுக்கவிதைக்கு முன்னோடி யாருன்னா வால்ட் வில்பன். வால்ட் விட்மனை பார்த்தது என்ன பண்ணுவாங்கன்னா பாரதியார் வந்துட்டு புதுக்கவிதைகள் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவிதைகள்ல சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யாருன்னா அவருடைய பாரதியார் தான். சரிங்களா, அவருடைய சுயசரிதத்தை என்ன பண்றாங்க, கவிதைகளை கொண்டு வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா அவருடைய பாரதியார். கிளியர், தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. நிவேதிதா தேவியை சந்தித்த பின்னாடி பாரதியார் தீவிரவாதியானார். ஓகே சோ இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, நிவேதிதா அப்படிங்கிறவங்க பாரதியாரினுடைய என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குருமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வி, இப்ப இந்த நிவேதிதாக்கே குரு ஒருத்தர் இருந்திருப்பாங்க கரெக்டுங்களா, அது யாரு? நிவேதிதாக்கு குரு இல்லைன்னா அவங்களுடைய சிஷியர் தான் நம்மளுடைய நிவேதிதா அப்படின்ற. நிவேதிதா விவேகானந்தர். விவேகானந்தர், வெரி குட், சூப்பர். நிவேதிதா அப்படிங்கிறவங்க விவேகானந்தனுடைய சீடர். ஓகேங்களா, இன்னொரு கேள்வி, நம்மளுடைய பாரதியார் இருக்காங்கல்ல, ஓகே பாரதியார் கேட்டாச்சா, காந்தி. ஓகேங்களா, காந்தியினுடைய அரசியல் குரு யாரு? வெரி குட், சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இவர் 1908 நம்ம பாரதியார் 1908 சுதேச கீதங்கள் எனப்படும் முயற்சி மிக்க பாடல் தொகுப்புன்னு என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க 1908. சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீதங்கள் அமைஞ்ச ஒரு தொகுப்பை வந்துட்டு வெளியிடுறாங்க. பின்னாடி பாண்டிச்சேரிக்கு 1908 சென்றார்.
ஓகேங்களா. அதாவது என்னன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பிரெஞ்சுக்காரருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதி கரெக்டுங்களா. நம்ம இந்தியா இந்த சைடு பார்த்தோம்னா என்னது, நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் கரெக்டுங்களா. சோ நம்மளுடைய புரட்சிகர தீவிரவாதிகள், அது தீவிரவாதிகள்னு எடுத்துக்கலாம், அவங்களுடைய ஒரு தலையகம் அதாவது என்னன்னா அவங்க தலைமறைந்து இருக்கக்கூடிய ஒரு புகலிடம் மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி தான். முதன் முதல்ல பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தன்னை வந்துட்டு பாதுகாத்து கொண்டவர் யாருன்னா நம்ம பாரதியார் தான். சோ பாரதியாரை பின்பற்றி தான் அரவிந்த கோஷ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஐயன் நம்மள உங்களுக்கு வந்துட்டு படிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் ஓகேங்களா. கடலூர் 1918 நெருங்கிய போது அவர் கைது செய்யப்படுறாரு. முன்னாடி அங்கிருந்து வரும்போது கடலூர், இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவுக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு கோர்வையா படிச்சீங்கன்னா தான் முக்கியமா இருக்கும். சோ இப்போ இது விட்டுருங்க ஓகே. பாரதியார் 1919 இது ரொம்ப முக்கியம். சென்னையில ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை வந்துட்டு சந்திக்கிறாங்க. 1919 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது, எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க ரைட். ஆன்சர் பண்ணும்போது மட்டும் மியூட்ல இருந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஆன்சர் பண்ணுங்க. மிண்டோ மார்லி. மிண்டோ மார்லி உங்களுக்கு 1919ங்களா, கரெக்டா யோசிச்சா ஆன்சர் பண்ணுங்க. ஜாலியன் வாலா பாக் மசாக்கர். ஓகே மாண்டேகு செல்போர். மாண்டேகு செல்போர் சொல்லுங்க. 1909ங்கிறது மிண்டோ மார்லி, 1919 தான் மாண்டேகு செம்ஸ்போர்டு சரிங்களா. சோ இதை வந்துட்டு கிளியரா பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் பிரச்சனை நடைபெறும். சோ அந்த நடைபெறல யார் வேணா நம்மளுடைய காந்திஜி வந்துட்டு சென்னையில வந்துட்டு ராஜாஜி வீட்டுல பாரதியாரும் மகாத்மாவும் வந்துட்டு பாத்துக்குவாங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் 1919 என்ன பண்றாங்க, ராஜாஜியோடைய வீட்டுல பாரதியாரும் மகாத்மா காந்தியும் வந்துட்டு சந்திக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாரதியார் தன்னுடைய இளமை காலத்துல தமிழ் தேசிய தலைவர்களிடம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்றாரு. பின்னாடி குறிப்பாக வாவூசி, சுப்பிரமணிய சிவா, மண்டையம் திருமலாச்சாரியார் மற்றும் சீனிவாச்சாரி இவங்க கூடலாம் வந்துட்டு நல்லுறவை வந்துட்டு வளர்த்து கொள்றாரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், பாரதியினுடைய பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாக்குற கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரனுடைய பாடல்களை மக்களுக்கு முதன் முதல் அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாதான் பரளி சூழ்நிலை அப்புறம். ஆனா பாரதியாருடைய பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர், அச்சிட்டு வெளியிட்டவர் யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேங்களா. இப்ப கிருஷ்ணசாமியை பார்க்கணும், சாமியை போய் பார்க்கணும்னால வீட்டு விட்டு வெளியே வந்ததுன்னு சாமியை போயிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. சோ வெளியிட்டவர்னா கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியனுடைய பாடல்களை ஏ வி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடைமை ஆக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் ஓகேங்களா. சோ பாரதியனுடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அதன் அடிப்படையில மெய்யப்ப செட்டியார் எல்லாமே வச்சிருக்காங்க. அதை வாங்கி ஓமந்தூர் ராமசாமி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, இதையும் சேர்த்து நாட்டுடைமையா மாத்துறாங்க கிளியர் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக வாதியாக பாரதியார் ஓகேங்களா. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த பகுதிகளில் நம்ம இந்தியாவுக்கு போராட்டங்கள்ல பாரதியார் வந்திருப்பாங்க அப்படின்றதுதான் ஓகேங்களா. சோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் இந்த கைம்பெண் மறுமணம் அந்த பார்த்தோம்னா இந்த பகுத்தறிவு ஓகேங்களா, பெண் கல்வி ஓகே. சோ இந்த மாதிரியான பொது உடைமை தகவல்கள் சோ இது எல்லாமே பாரதிதாசனுக்கு வந்து, அதே பாரதியாருக்கு கேட்டாங்க அப்படின்னா மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் ஓகே. சோ இவர் தற்கால பெண்களுக்கு சக்தி என்கின்ற அடையாளத்தை கொடுத்தாங்க. என்ன பண்றாங்க, சக்தி அப்படின்ற ஒரு பேர் என்ன பண்றாங்க தற்கால பெண்களுக்கு வைக்கிறாங்க. பாரதியார் சாதி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டார், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவர் முஸ்லிம்கள் நடத்தும் கடையில தேநீர் பருகினார், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவாலயத்திற்கு சென்று அனைத்து விழாக்களிலும் பங்கேற்றார். இவர் குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்க்கிறாரு, ஆனால் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறார் ஓகேங்களா. விதவைகள் திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தைகள் திருமணம் பண்ணக்கூடாது, வரதட்சணை அது வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1861 வந்திருக்கோம். சோ இதெல்லாம் கிளியரா படிச்சுக்கோங்க, ஐஎன்எம் சைட்ல இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கேட்கக்கூடிய ஏரியாஸ் ஓகேங்களா. சோ அதனால கிளியரா அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பாரதி தன் பூநூலை கனகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி திராவிடருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ இது ரொம்ப முக்கியம், யாருக்கு கொடுத்துருக்காங்க, கனகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி திராவிடருக்கு தான் என்ன பண்றாங்க, தன்னுடைய பூநூலை கொடுத்துருக்காங்க யார், நம்முடைய பாரதியார் அவர்கள் கிளியர் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஓகே. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, பெரியார் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியால ஓகே நம்ம சைட்ல வந்துட்டு ஒரு நோயா இருக்கு, பெரு நோயா இருக்கு அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு ஒரு சொல்லியிருப்பாங்க. பெருநோய், பெண்களுக்கு ஏற்பட்ட பெருநோய்
நம்மளுடைய மனிதர்கள். ஆ சொல்லுங்க. மனக்கொடை. மனக்கொடை, வெரி குட், சூப்பர். மனக்கொடை என்ன பண்ணுவாங்க, நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பெருநோய், மனிதருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெருநோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், சோ அதெல்லாம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட், இதுல நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த பெண்ணுரிமை கோசரமும் மண்ணுரிமை கோசரமும் யாரு பாடினாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, யாருன்னு பார்த்தா நம்முடைய பாரதியார் சரிங்களா. அதே வந்துட்டு பாரதிதாசன்னா பொது உடைமை கருத்துக்கள், பகுத்தறிவு அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் ஓகேங்களா. பகுத்தறிவு அப்படின்னாலும் நம்ம பாரதிதாசன் வந்துருவாங்க, நம்ம பெரியார் எல்லாம் வருவாங்க, சோ அதெல்லாம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து, பாரதி பற்றிய பிற தகவல்கள். தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்யா என்ற பாஷ்யம். இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆர்யா என்கின்ற பாஷம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பாரதியாரனுடைய படத்தை வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அப்ப இந்த ஜார்ஜ் கோட்டையில கொடியை வந்துட்டு ஏத்தி வச்சிருப்பாங்க. சோ இது பார்த்தோம்னா மைய நமக்குள்ள இருக்கும் ஓகேங்களா. ஓகே, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ராமசாமி ஐயங்கார், வாரா ஓகேங்களா. சோ பாரதிக்கு மகாகவி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் யாரு, வா ராமசாமி ஐயங்கார், ராமர் ஓகே, மகா ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா கல்கி. அதே ஜனசங்கம் அப்படின்றத தோற்றுவிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் தான் வருவாங்க ஓகேங்களா. சோ இங்க முன்னாடி நம்ம பாத்துருப்போம், அதாவது சென்னை ஜனசங்கம் அப்படின்றத பாத்துருந்தோம், இங்க இருக்கு பாருங்க சென்னை ஜனசங்கம் அப்படின்னா பாரதியார் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட், இந்த சைடு நம்ம என்ன பாக்குறோம், பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கி ஓகேங்களா. இது ரெண்டத்தையும் கிளியரா டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான கவிதை வசன கவிதையினுடைய ஒரு எடுத்தாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே. சோ இந்த பாடல் நம்ம பின்னாடி பாத்துரலாம். சோ ஃபுல்லால கேட்க மாட்டாங்க நமக்கு, சோ அந்த முதல் வரிகள்ல இருந்து மட்டும்தான் அதிகமா கேட்பாங்க. சோ அதனால அது விஷயம் நம்ம பாத்திரலாம் ஓகேங்களா. இப்ப நம்ம நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வசன கவிதையில வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காற்று அப்படின்ற தலைப்புல வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே. கிளியர் ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க கை ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஓகே, ஆங்கிலத்துல ப்ரோஸ் போயட்ரி அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த மாதிரி அதாவது ப்ரோஸ் போயட்ரி அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்துட்டு நம்ம தமிழ்ல மாத்தினவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாரதியார். சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கத்னாகரம் போன்ற இதழ்கள்ல பாரதி தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த இதழ்கள் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல். காமன்வீல் யாருது, சூப்பர். யங் இந்தியா, காந்தி, காந்தி, வெரி குட், சூப்பர். கலைமகள், தேசமக்னன், கதா ரத்னாகரம் போன்ற இந்த இதழ்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரதியார் தன்னுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காரு சரிங்களா. தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடக்கூடிய ஒரு முறைய என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய பாரதியார் தான் முதன் முதல்ல கையாண்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் தமிழ் மாதம் ஆண்டுகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதற்கான ஒரு முன்னோடி யாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாரதியார் தான் ஓகேங்களா. தமிழ் மாதம் ஆண்டு இதெல்லாம் வந்துட்டு தமிழ்ல மாதங்களையும் ஆண்டுகளையும் குறிப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை முன்னோடியா கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், நம்முடைய பாரதியார் தான் ஓகேங்களா. அது போலவே தமிழில் தலைப்பிடுவதற்கு மகுடமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம், நம்முடைய பாரதியார் தான் ஓகேங்களா. தமிழ் புதின வகைக்கான பாரதியினுடைய பங்களிப்புக்காக அவரையினுடைய சந்திரிகையினுடைய கதை 1920 அமைகிறது. முற்று பெறாமல் முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிற இப்புதினம் பாரதியினுடைய இறுதிகால நூலாக கருதப்படுகிறது ஓகே. சோ அதாவது என்ன அப்படின்னா, தமிழினுடைய புதின வகைக்கான ஒரு இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாரதியினுடைய பங்களிப்பு சந்திரிகையின் கதை ஓகேங்களா. அப்ப சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது ஒரு புதினம், இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எல்லாம். சோ இது 1920 உருவாக்கப்பட்டது. சோ இந்த சந்திரிகையின் கதை அப்படின்னு சொல்லக்கூடிய புதினமானது ஃபுல்லா அவங்க வந்துட்டு எழுத முடியல, முற்று பெறல. சோ அதன் அடிப்படையில இப்ப கண்டிப்பா வந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி கால ஒரு நூல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட், பாரதி ஓர் தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். அதே புதுவை கவிஞர், புரட்சி கவிஞர் அப்படின்னு யாரு சொல்லுவோம், பாரதி தாசன், வெரி குட், சூப்பர் ஓகே. இவரினுடைய இறுதி சடங்கில் 14 பெயர்கள் மட்டுமே பங்கேற்றாங்க. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் மிகவும் வறுமைக்கு பிறகுதான் வந்துட்டு இறந்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம, ஏன்னா அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சியெல்லாம் இருந்திருக்கும், 1921 தானே இறந்திருக்காங்க.
அடிப்படையில பாத்தோம்னா அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிற அந்த ஒரு பீரியட் 21 பார்த்தோம்னா கள்ளுக்கடை மறியல் எல்லாம் நடைபெறும் கரெக்ட்ங்களா. சோ அந்த ஒரு பீரியட்ல இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, நம்முடைய பாரதியார் இருந்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில 14 பேர் தான் வந்துட்டு பாரதியாருடைய இறுதி சடங்களை கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கட்டுரை புனைப்பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் ஓகே. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், கிளியரா கவனிச்சுக்கோங்க. என்னென்ன பேர்ல கட்டுரை இவர் எழுதியிருக்காரு, ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல டைரக்டா நேம் போட முடியாது, ஏன்னா உடனே பிரிட்டிஷ் காரனுங்க என்ன பண்ணுவாங்க, வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. அதனால ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி அவருக்கு பிடிச்சா, அதுவும் அந்த பெயர்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இளசை சுப்பிரமணியன், சாவித்திரி, அடுத்தது பாருங்க சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், சக்கரவர்த்தினி ஓகேங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கட்டுரையில அவருக்கு இருக்கக்கூடிய புனைப்பெயர்கள் ஓகே. சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷி குமாரன். கைஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ் ஓகே. காசி, சரஸ்வதி, துஞ்சி காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன், சக்கரவர்த்தினி. செல்லம்மா யாரு? பாரதியுடைய மனைவி. பாரதியாரினுடைய மனைவி ஓகே. அவங்களுடைய பேர் இன்னொன்னு என்னன்னா கண்ணம்மா அப்படின்னு எழுதுவாங்க நீங்களா. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாட்டே கூட இருக்கும் பாரதி கண்ணம்மா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. அடுத்து பாருங்க இவங்க என்னென்ன பாடல்கள், இது ரொம்ப முக்கியம் பாட்டுல, இது ரொம்ப முக்கியம், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு, கிளியரா கவனிங்க. இவர் தேசிய பாடல்கள், சுதந்திர பாடல்கள் மற்றும் தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், சமூக பாடல்கள், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, வசன கவிதை, அதுக்கப்புறம் எடுக்கும் முப்பெரும் பாடல்கள், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய, அதாவது தொகுத்து இந்த மாதிரி எல்லாம் பாடுறேன் அப்படின்ற மாதிரி தனியா கொடுத்து வச்சிருக்கானுங்க. சோ இது அந்த முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மூணு தான் என்னன்னா அந்த முப்பெரும் பாடல்கள் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆத்திச்சூடினா ஔவையார் வந்துருவாங்க, அதே புதிய ஆத்திச்சூடினா யாரு, நம்மளுடைய பாரதியார் வருவார் ஓகேங்களா. சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. சோ முப்பெரும் பாடல்கள் அப்படின்றத கேட்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஓகே. பாஞ்சாலி சபதம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மகாபாரதத்துடைய கதையை வந்து பேஸ் பண்ணி நம்மளுடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பாரதியார். அடுத்தது பாருங்க பாஞ்சாலி சபதம் ஒரு கண்ட காவியமாகும், அதாவது என்னன்னா கண்டம்னா துண்டு, அதாவது ஒரு பகுதி காவியமாக இருக்கும், ஒரு பகுதியாகத்தான் எடுத்து இதுல குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிளியர் ஓகே. சோ அப்ப தேசிய பாடல்கள், பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி புதிய ஆத்திச்சூடி, பக்தி பாடல், இந்த மாதிரி தலைவர்கள் கோசரம் நடத்தப்பட்ட ஒரு பாடல், இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எழுதியிருக்காங்க. பட் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா முப்பெரும் பாடல்கள் என்னென்ன கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கறது ஒரு கண்டக்காவ ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஞானரதம், நிலவும், வான்மீனும், காற்றும் ஓகே. நிலாவும் வான்மீனும் காற்றும், சந்திரிகையின் கதை, சந்திரிகையின் கதைங்கிறது என்ன பார்த்தோம், 1920 எழுதப்பட்ட ஒரு புதினம் ஓகேங்களா. தராசு முதலிய உரைநடை இலக்கியங்கள். சோ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி கேட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்திரிகையின் தராசு அப்படிங்கிறது ஒரு புதினத்துலதான் கேட்டிருப்பாங்க. சோ அதனால நீங்க புதினத்திலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஆப்ஷன் மாத்தி இருந்துச்சுன்னா மட்டும் உரைநடை இலக்கியங்கள் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் நீங்க வந்துட்டு புதினம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தது எல்லாமே உரைநடை தான் ஓகேங்களா. ஞானரதம், நிலாவும், விண்மீனும், சாரி நிலவும், விண்மீனும், காற்றும், தராசு, இதெல்லாமே உரைநடை இலக்கியங்கள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்பாங்க. சோ பாரதியனுடைய இந்த பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு ஞானரதம் இதை கொடுத்துருவாங்க, இதுல எது உரைநடை இலக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல், நம்மளுடைய பகவத்கீதை இருக்குல்ல, அது தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரதியார் தான். எவ்வளவு அழகான ஒரு தகவல் பாருங்க. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவத்கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு, நம்மளுடைய பாரதியார் ஓகே. சோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த உரைநடை இலக்கியங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஞானரதம், நிலவும், வான்மீனும், காற்றும், இது ப்ரீவியஸ்ல கேட்டது ஓகேங்களா. தராசு, அடுத்து இந்த சந்திரிகையின் தர கதை அப்படிங்கறத உரைநடை இலக்கியங்கள் நான் புதினம், மோஸ்ட்லி புதினத்தை வச்சுதான் கேக்குறாங்க. சோ அதனால புதினம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல மட்டும் உரைநடை இலக்கியங்கள் அப்படின்றதுல ஆன்சர் போட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா. அடுத்து பகவத்கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாரதியார் தான் ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், அடுத்து புகழுரைகள் யார் யாரு எப்படி எப்படினா நம்முடைய பாரதியார சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே. இல்ல பாருங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டு, இதெல்லாமே பாரதிதாசன் பாரதியார பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சோ சொல்றதை கிளியரா கவனிச்சுக்கோங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை,
தமிழ் தொண்டன் பாரதிதான் திருதொழில். பாரதிதாசன் பாரதியாரை பத்தி பாடுறாங்க. யாரு பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். யாரை பத்தி பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அப்ப தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்ற வரிகள் யாருடையது? பாரதிதாசனுடையது. ஓகே, அடுத்தது பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார சொல்றாரு. ஓகேங்களா, பைந்தமிழ் தேர்ப்பாகன். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குவிக்கும்ங்கிறது விட்டுருங்க. செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லுவோம், சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவோம், கவிதை குயில் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இந்த வரிகள் எல்லாமே பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, பாரதியார பார்த்து நீடு துயில் நீக்க பாடி வந்து நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ. அடுத்தது கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் பாரதியாருடைய கவிதைகளை. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இது எல்லாமே பாரதிதாசன் பாரதியார பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் நான் மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ. பைந்தமிழ் தேர்ப்பாகன், ஓகே. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை, அடுத்து கவிதை குயில், இதெல்லாமே பாரதிதாசன் பாரதியார் பத்தி சொன்னது. இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்க கூடிய ஒரு கவி முரசே பாரதியார் தான் அப்படின்றத பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நேடு துயில் நீக்க பாடி வந்து நில, அதெல்லாம் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் தமிழ் பாரதியார் பாரதியாரால் வந்துட்டு தகுதி பெற்றதும். சோ இந்த மாதிரி வந்துட்டு தகுதிகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாரதியார் ஒரு அவதார புருஷர், அவர் நூலை தமிழர் வேதமாக கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா பரளி சூழ் நெல்லையப்பர். பரளி சூழ் நெல்லையப்பர் பத்தின தகவல் முன்னையே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரளி சூழ் நெல்லையப்பர் சொல்லுங்க. மக்களுக்கு அறிமுகம் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். வெரி குட், கிருஷ்ணசாமி ஐயர், வெரி குட், சூப்பர். ஓகே, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் இதுன்னா பாரதிதாசன் வந்துருவாங்க. அதே பாரதியார் வந்துட்டு ஒரு அவதார புருஷர், அவரோட நூலை தமிழர் என்ன பண்ணுவோம், ஒரு வேதமாக எடுத்துக்கணும் அப்படின்றத வந்துட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? பரளிச நிலை. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, வைதீகம்னா என்ன சொல்லுங்க? வைதீகம்னா என்ன? இப்போ சைவர்கள் அப்படின்னா சிவனை கும்பிடுறவங்க, ஓகே. அதே வந்துட்டு வைணவம் அப்படின்னா திருமாலை கும்பிடுறவங்க, ஓகே. அதே வைதீகம் அப்படின்னா என்ன? ஓகே, நானே சொல்லிடுறேன். வைதீகம் சொல்லுங்க. இல்ல மேம், ரிச்சுவல்ஸ், சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுவாங்க? ஓகே, ஓகே, வெரி குட். அதாவது என்னன்னா வைதீகம் அப்படிங்கிறது, குட் ரைட் சார். வைதீகம் அப்படிங்கிறது அந்த வேதங்களை பின்பற்றக்கூடியவங்களதான் வைதீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைதீகர்கள்னா என்ன பண்ணுவாங்க, வேதங்களை பின்பற்றாதவங்க அவங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாரதியாருங்கிறவங்க ஒரு அவதார புருஷர், இவரது நூல் எல்லாமே நம்ம வேதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னவர் யாரு? பரளி சொன்ன. இப்ப எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாரதியை நினைத்து விட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னவர் யாரா? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் எப்பயுமே ஒரு மாதிரி வீர நடையோட எழுதுவார், அப்படியே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற மாதிரி வீரமா இருக்கும் அவருடைய வரிகள்லயே. சோ அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு, இப்ப வந்துட்டு நமக்கு பாரதியார் நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதும். பட் நாமக்கல் கவிஞர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த கத்தியின்றி அந்த ஒரு ஃப்ளோல எழுதுறாரு அப்படின்றத வச்சு ஆன்சர் போட்டலாம். ஸோ அதனால வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம கண்டிப்பா கை கொடுக்க ஒரு சில நேரங்கள்ல. ஸோ அதனால நாலு ஆப்ஷன்ஸ்க்கும் போயிட்டு வந்து கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாரதியை நினைத்து விட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நாள் இருமாப்பு உண்டாகும்னு சொன்னவர் யாரு? என்னுடைய நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பாட்டுக்கொரு புலவன் யார்? பாரதியார். ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாரதியாருடைய மேற்கோள், சோ இதுல நமக்கு இந்த ரெண்டு முக்கியம் என்னது, அவதார புருஷர் வேதங்களை வந்துட்டு என்ன பண்ணும், வேதங்கள் மாதிரி பாரதியுடைய பாடல்கள் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னவரு பரளிச நெல்லையப்பர். ஓகேங்களா, பாரதியார் நினைச்சிட்டோம் அப்படின்னா சுதந்திரத்தினுடைய ஆவேசமே நமக்கு வந்துடும், இந்தியன் தான் நாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல் இருமாப்பு உண்டாகும்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாரதியாருடைய மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ இதை வந்து கிளியரா பாத்துக்கலாம்.
ஓகே முதல்ல பாருங்க. ஓகே, யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது நீங்க படிச்சிருப்பீங்க. நான் படிச்ச மொழிகள்லயே தமிழ் தான் ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். ஓகே, நம்ம டெய்லி செஷன்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கல, ஸோ அதனால டெய்லி இதுல இருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துறேன். ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், நிறைய இருக்கும். பட் என்னன்னா பாரதியாரும் பாரதிதாசன் ரொம்ப முக்கியம், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால கிளியரா கவனிச்சுக்கோங்க, டெய்லி நம்ம கொஸ்டின்ஸ்லயும் இதுல இருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா, கவலைப்படாதீங்க. இதுல இருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன்சர் போடலாம் ஓகேங்களா. தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசனது மேதுர தமிழோசை வந்துட்டு நம்ம உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டு போயிட்டு பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? நம்மளுடைய பாரதியார் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. ஓகே, சோ பாப்பா அப்படின்னு வந்தாலே பாரதியார் வந்துருவாங்க. பிற நாட்டு நல்லறிஞர் சத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இறவாத புதுநூல்கள் இயற்றல் வேண்டும். இந்த சத்திரங்கள்லாம் என்ன பண்ணும், நம்மளுடைய தமிழ் மொழியில பெயர்த்தணும். அந்த சாத்திரங்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் மொழியில வந்துட்டு பெயர்க்கணும். இறவாத புதுநூல்கள், எப்பயுமே வந்து அழியாத புதுநூல்கள் எல்லாமே நம்ம தமிழ் மொழியில வந்து இயற்றிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர் நீங்கு சேர்ப்பீர். யாரது? பாரதியாரினுடையது ஓகேங்களா. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆவேசமா எழுதியிருப்பாரு. இந்த மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். யாருடைய வரிகள்? கவிமணி, தேசி விநாயகன் பிள்ளை. சூப்பர், வெரி குட் சார். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமானமாக யோசிக்கணும், வாழ்வோம், ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னவர் யார்? ஆண்களும் பெண்களும் சரிநிகர் அப்படின்ற வரிகளை யார் சொல்லியிருக்காங்க? நம்முடைய பாரதியார் ஓகேங்களா. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் ஓகேங்களா. ஏழைனும் சரி அடிமைனும் சரி இந்த உலகத்துல அப்படின்லாம் யாரும் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாலிய பாரத மணித்திரு நாடு அப்படின்ற வரிகள். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல். ஓகே, சோ இது கேட்டிருக்காங்க, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைக்கிறது தான் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். இது ஒரு ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கேள்வி, அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் சொன்னவர் யாரு? பாரதியார். ஓகே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர். திருமூலர், வெரி குட், சூப்பர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற வரிகள் பாரதியாருடையது. ஒன்றுபட்டோம்னா தான் வாழ்வு இருக்கு, ஒற்றுமை இல்லைனா கண்டிப்பா என்னது, அனைவருக்கும் தாழ்வுதான் அப்படின்ற சொன்னது பாரதியார். புண்ணியங்கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அதாவது என்னன்னா, ஒரு ஏழை குழந்தைக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டடீஸை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான புண்ணியம் அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். ஓகே, இந்த வரிகள்லாம் ரொம்ப பிரபலமானது, சோ அதனால மறக்கவே முடியாது. அடுத்தது, பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா ஓகேங்களா. மிசை என்பதன் பொருள் மேலே, இது வந்து போன வருஷம் கேட்டது, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்க. ஓகே, மிசைன்னு என்னது? மேலே, இந்த உலகத்தின் மேல பாட்டினை போல ஒரு ஆச்சரியம் இல்லவே இல்லப்பா அப்படின்றத சொன்னவர் யாரு? பாரதியார். ஓகே, பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இச்சகத்தினையே அழித்திடுவோம். அழகான ஒரு வரிகள். சோ இந்த வரிகள் யாருடையது? பாரதியாருடையது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம். ஓகே, சோ யாருனுடையது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதியார் தான். சிட்டுக்குருவி என்ன பண்ணுவாங்க? சிட்டுக்குருவிக்கே பாரதியார் தங்க வீட்டுல இருக்க கொஞ்சோண்டு அரிசியை கூட கொண்டு போயிட்டு போட்டுட்டு அவரு பசியோட உட்காந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு கதையில சரிங்களா. அவ்வளவு வந்துட்டு உயிர்கள் மேல இரக்கம் கொண்டவரா பாரதியார் இருந்திருக்காங்க. செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால். ஓகே, நெக்ஸ்ட், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். அந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் நம்முடைய மகாபாரதத்துல ரொம்ப வந்துட்டு அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும் மகாபாரதத்துல அந்த முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே, அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு. கண்டிப்பா தர்மத்தினுடைய வலு சூதுக்கவும், பட் கடைசியா என்ன ஆகும்? தர்மம் தான் வெல்லும். அந்த பீஷ்மர் எவ்வளவு கஷ்டப்படுவார் அந்த இடத்துல எல்லாம். ஓகே, கவனிப்பா அடுத்தது பாருங்க. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் கண்டிப்பா நமக்கு மாறும். இப்ப உங்களுக்கு மோட்டிவேஷனா முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல, சோ அது இன்னைக்கு தேவையில்லை, இன்னைக்கு ஃபுல்லா மோட்டிவேஷனலா தான். ஏன்னா பாரதியாருடைய கவிதைகளையும் மோட்டிவேஷனலுக்கு
அப்படியே ஒரு அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே தம்பி தேன் வந்து பாயுது என் காதினிலே. இந்த வரிகள் யாருடையது? பாரதியாருடையதான். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது பாருங்க, சிந்து நதியின் மிசை. இந்த வரிகள் யாருடையது? பாரதியாருடையதான். அடுத்தது, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே. இந்த வரிகள் பாரதியாருடையது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஓகேங்களா, சோ இப்படி ஒரு தொன்மையான ஒரு கருத்தை பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. பாரத தாயினுடைய தொன்மை எப்படிப்பட்டது, எப்ப பிறந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய தொன்மை இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்முடைய பாரத தாய், நம்முடைய தமிழ் தாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒண்மையுற ஓங்கும் உலகு. இந்த வரிகள் யாருடையது? பாரதியாருடையது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருப்பார் ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க, எனக்கு முன்னர் சித்தர் பல இருப்பார் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒருத்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னவர் நம்முடைய பாரதியார். எனக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் இருந்தாங்க, நானும் அந்த சித்தர்கள்ல ஒருவராக இப்போ வந்து நான் பிறந்திருக்கேன் அப்படின்றத சொன்னவர் யாரு? பாரதியார். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே. இந்த வரிகள் யாருடையது? பாரதியாரினுடையது. கிளியர், சோ இதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த உலகமானது அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும். அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், இந்த உலகமானது அறிவு மற்றும் புத்தி கூர்மையில சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சரி நிகர் அந்த வரிகள் பார்த்தோம். சோ இதுல பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் அப்படின்ற ஒரு வரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே பாரதியார் தான் அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், ஓகே. இப்ப நம்ம பாடல்கள் பாத்திரலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொகுத்து இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, இதை பாத்திரலாம் சரிங்களா. ஓகே முதல்ல பாருங்க, சிக்ஸ்த் புக்ல கொடுத்துருப்பாங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்க கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இது யாருடையது? பாரதியாரினுடையது. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா எல்லாம் கேட்க மாட்டாங்க, சோ அதனால முதல் வரிகள்ல தான் கேட்பாங்க. நம்ம இது மட்டும் பார்த்தோம்னா போதுமானதுதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தலைவோம் சந்தித்தரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த வரிகள் யாருடையது? பாரதியாரினுடையது. ஓகே, சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தியல போயிட்டு படிச்சுக்குவோம் சந்தித்தரு பெருக்கும் சாத்திரத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம் கத்துக்குவோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சொல்ல பாருங்க, ரொம்ப முக்கியம், பாரதியாருடைய வரிகள்ல கோதுமைக்கு என்ன பண்றாங்க, எதை வந்துட்டு பண்டமாற்றம் செய்வாங்கன்னா வெற்றிலைய. ஓகே, கங்கை நதி புறத்துல விளையக்கூடிய கோதுமைய காவிரியில விளைந்த வெற்றிலைக்கு மாத்திக்குமோ பண்டமாற்றம் செஞ்சுக்குமோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு வரிகள், சோ கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோதுமைக்கு வெற்றிலை. ஓகே, அடுத்து, சிங்க மராட்டியருடைய கவிதைகளை கொண்டு சேர தந்தங்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பரிசளிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்றி கூவி பிதற்றொலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. சோ இதுவும் பார்த்தா நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லயே கொடுத்துருக்க ஒரு பாடல் தான். ஓகே, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி, அவங்கள்ட்ட வீரமே இருக்காது நம்ம வாய்க்குல மட்டும் நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கிளியே வாய் சொல் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்றி கூவி பிதச்சலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. கிளியர், யாருடைய பாடல்? பாரதியாரின். கிளியர், ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம். எவ்வளவு அழகான உரைகள், பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோம். அந்த பள்ளிக்கும் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அது எப்படி சமமான தொடர்பு, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். இந்த வரிகள் யாருடையது? பாரதியார். சரிங்களா, சோ அடுத்து பாருங்க, நம்ம 8ஆம் வகுப்பு நியூபுக்கில் கொடுத்துருக்கூடிய ஒரு பாடல், வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாலிய வாலியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திட வன்மொழி வாலியவே. வன்மொழி என்பதன் பொருள் மூணு சொல்லி வளமிக்க மொழி, வளமிக்க மொழி. ஓகே வெரி குட், சூப்பர்.
ஓகே, இப்ப நம்ம பார்த்ததுல பத்தாம் வகுப்புல அதுல பாருங்க, திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தீம் தருகிட தீம் தருகிட என்ற வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பாரதியார் தான் அந்த தீம் தருகிட அந்த தாளம் போடுவார் ஒரு அதிகமா. ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நிலாவையும் வானத்து வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே. ஓகே, நிலா வானத்து மீன் இது எல்லாத்தையுமே காற்று இது எல்லாத்தையும் சேர்த்து நேர்பட வைத்ததாங்கே. நிலவு வானத்து மீன் காற்று, சோ இதை மூணத்தையும் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு உரைநடை இலக்கியத்தை இயற்றியிருப்பாங்க அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலவு விண்மீன் காற்று அப்படின்றத பார்த்திருப்போம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் முன்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே நம்மளுடைய பாரதியார் தான், தமிழ்நாடு வந்தாலே பாரதியார் தான்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ், வானை அழகக்கூடிய அந்த புகழை கொண்டதான் நம்முடைய தமிழ்நாடு. நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் முன்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே யாரு, நம்முடைய பாரதியார் தான். அடுத்து பாருங்க, சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கருவிழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ, பட்டுக்கரு நீலப்புடவை பதித்த நல் வைரம் நட்டன நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி. இந்த பாண்டவர் யாரு, பாரதியார். கண்ணம்மா அப்படின்னா யாரை குறிப்பிடக்கூடியது, செல்லம்மா அவங்களுடைய வைஃப வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. அவங்களுடைய கண்ணு தான் என்னன்னா சூரிய சந்திரரா, வட்ட கருவிழிதான் கண்ணம்மா வானத்தினுடைய கருமை கொள்ளோ, பட்டுக்கரு நீல புடவைதான் என்னதான் அந்த நல் வைரம் படுத்த அந்த நடுநிசி நடு அந்த வானத்துல தெரியக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கு அப்படின்றது அழகா பாடியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தவன் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தவன் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதவர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அகற்றிடும் காணி. சில பாருங்க, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தவன் யாரு அப்படின்னா புவியவே பாதுகாக்கக்கூடிய அந்த ஈசன். ஓகே, மண்ணுக்குள்ளே ஆன சில மூடர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாதர்களுடைய அறிவைய கொண்டுட்டு இருக்காங்க, கெடுக்கிறாங்க. கண்கள் இரண்டுல வந்துட்டு ஒண்ணு, கண்கள் ரெண்டு ஆணும் பெண்ணு சரிங்களா, அதுல ஒண்ண குத்தி நல்லா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவனால பார்க்க முடியுமா, அந்த மாதிரிதான். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அகற்றிடும், அப்பதான் வந்துட்டு வையத்தினுடைய பேதமையே போகும் அப்படின்றது வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்க, நம்முடைய பாரதியார் சொல்லியிருக்காங்க. கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை எடுக்குது, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி. எவ்வளவு அழகான ஒரு பாடல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற வரிகள் யாருடையது, பாரதியாருடையது. சரிங்களா, சோ பாரதியாருடைய கம்ப்ளீட் செஷன். சோ மோஸ்ட்லி இதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. சோ இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணா கிளியரா வந்துட்டு பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்ப நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன் போய் பார்த்தலாம். இன்னும் நம்ம இன்னும் ரெண்டு செஷன் இருக்கு, இன்னும் ஒரு ரெண்டு டாபிக்ஸ் முடிக்கணும் இலக்கணத்துல. சோ இன்னைக்கு மட்டும் நம்ம டைரக்டா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் வருவோம். உங்களுக்கு ஓகே தானே கைஸ், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் போகலாமா இல்ல ரிவிஷன் பண்ணலாமா, நீங்க சொல்றத வச்சுதான். முதல்ல பாருங்க, இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார், பாரதியார். பாரதியார், ஓகே. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியா விஜயா இது ரெண்டுத்திலயும் பாரதியார் என்னவா இருந்திருப்பாரு, ஆசிரியர். ஆசிரியர், ஆசிரியரா இருந்திருப்பாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், அவங்க முதன் முதல்ல எந்த இதழ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கைய எந்த இதழின் மூலமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இளமை பருவத்துல. சுதேச மித்திரன், அதுலயும் துணையாசிரியராகத்தான் இருந்திருப்பாங்க 1904. ஓகே, நெக்ஸ்ட், சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது அவரே வெளியிட்டு ஒரு இதழ் சக்கரவர்த்தினி. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட், எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா பாரதியார். எளிய மக்களுக்கோசரமும் என்ன பண்ணிருக்காங்க, பாரதியார் வந்துட்டு பாடியிருக்காங்க. சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி. மோஸ்ட்லி நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம இந்த பாடல்கள் வரிகளிலேயே பார்த்திருக்கோம், ஜாதி மதங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொன்னவரே நம்முடைய பாரதியார் தான். அதன் அடிப்படையில எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி வச்சவர் யாரு, அந்த பெருமை கொண்டவர் நம்முடைய பாரதியார் தான். நெக்ஸ்ட் பாருங்க, முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யார், புதிய ஆத்திச்சூடி, பாரதியார். பாரதியார்,
ஓகே, நார்மல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது ஔவையார். ஔவையார் வந்துருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து, வெரி குட், சூப்பர், ஓகே வெரி குட். தம்மை ஒத்த அலைநீளத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமல் புகழப்பட்டுருவர். ஓகேங்களா, அவங்க தான் சோதர்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வனம் காத்தல் செய் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய ஆத்திச்சூடி. ஓகேங்களா, அந்த புதிய ஆத்திச்சூடியில இது பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம குரூப் ஃபோருக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டீப்பா தான் கேட்க மாட்டாங்க, ஸ்கூல் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதனால நீங்க கவலைப்படாதானே, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எல்லாமே கமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, இதுல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ராவா கேட்கறதா ப்ரீவியஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க, அந்த ப்ரீவியஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதனால நீங்க கவலைப்பட வேணும், நீங்க அடிச்சலாம். பாரதியார் பத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு மார்க் உங்களுக்கு இருக்கு. ஓகே, எவ்வனம் காத்தல் சென்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய ஆத்திச்சூடி. ஓகே, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் யாரு சொன்னாங்க? அந்த கொஸ்டின் பாருங்க, கொடுத்துட்டாங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாரு? சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்ற நூல் டேஸ் வகையை சார்ந்தது. எதை வகையை சார்ந்தது? உரைநடை. பாத்தீங்களா, உரைநடையை சார்ந்தது தான் என்னது? ஞானரதம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னும் இருந்துச்சு இல்ல உரைநடை இலக்கியங்கள்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம். சந்திரிகையின் கதை புதினம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஆப்ஷன்ஸ்ல இல்லைன்ற பட்சத்துல மட்டும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா வானம், நிலவு, இதெல்லாம் பார்த்தோம், காற்று, இது மூணும் சேர்ந்தது உரைநடை இலக்கியம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் கம்பனை போல் திருவள்ளுவரை போல் அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் வந்திருக்கும். சோ இந்த வரிகள் யாருடையது? பாரதியாரினுடையது. ஓகே, இளங்கோவடிகளை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்பவே அழகான ஒரு கவிதை. அது மட்டும் இல்லாம ஏன் அவர் வந்துட்டு இளங்கோவடிகளை சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இதனால சொல்லிருப்பாரு. திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு காப்பியம், ஓகே, கண்ணகி காப்பியம் ரொம்ப அழகான காப்பியம், ஓகே, அது மட்டும் இல்லாம இளங்கோவடியினுடைய அந்த குணமே சிறந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது எந்த குணத்தை சொல்லியிருப்பாங்க? சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழை சொல்லுவது, எல்லாமே வந்து தமிழுடைய சேர சோழ பாண்டியருடைய எல்லா தலைவர்கள் பத்தி பேசுறதுனால அது வந்து பொதுமையா இருக்கிற ஒரு காப்பியன்றதுனால அது புகழ்ந்து படிப்பாரு. பொதுமை காப்பியம், ஓகே வெரி குட், சூப்பர் சார், சூப்பர். மக்கள் காப்பியம், ஓகே வெரி குட் சார், சூப்பர். அது மட்டும் இல்லாம இளங்கோவனுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சமயம் வந்துட்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஓகே, அரசியல் வெரி குட். சோ அதுதான் வந்துட்டு என்னன்னா அவங்களுடைய குணத்தை பற்றினது. ஓகே ஓகே கிளியர். சோ அவங்க வந்துட்டு அண்ணா ஆட்சி செய், அது என்னன்னா கணியன் அப்படின்ற ஒரு ஜோதிடர் வருவாங்க. சோ வந்துட்டு தம்பி தான் வந்துட்டு நாடை ஆளுவான் அப்படின்றத சொல்லிவிடுவாரு. சோ இதை கேட்டவனே அண்ணா இருக்கும் போது நான் எப்படி பாச்சி ஆளுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு துறவு போயிடுவார். சோ எவ்வளவு ஒரு அழகான ஒரு குணம் பாருங்க அந்த காலத்துல. அதுவும் நம்ம இந்த கில்ஜி வம்சம்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சோ அந்த அலாவுதீன் கில்ஜியா என்ன ஜலாலுதீன் கில்ஜிய அலாவுதீன் கில்ஜி சாவடிச்சிருவான். சோ அந்த மாதிரி தன்னுடைய உடன்பிறப்பு, தன்னுடைய சொந்தக்காரன் எவனையும் பார்க்க மாட்டேங்க, ஒரு அப்பனையும் அவன் சாவடிச்சுட்டு அந்த அரியணையில ஏறுவானா பாத்துக்கோங்க. அந்த கில்ஜி வம்சம் அந்த மாதிரி இருக்கிறதுல படிக்கும் போது என்னடா அது அப்படின்ற மாதிரியே இருக்கும். சோ அப்படி இருந்தவங்களுடைய காலத்துல இவர் பாருங்க எப்படி வந்துட்டு தன்னுடைய அண்ணா, அதுவும் ஜோசியதா சொல்லியிருக்காங்க, தன்னுடைய அண்ணாக்கு நாடு இல்லை அப்படின்னும் போது உடனே துறவு போயிடுறாரு. இவ்வளோ ஒரு இது பாத்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, பாரதியாருடைய புது கவிதைக்கு முதன் முதல்ல வித்திட்டவர் யார்? முதன் முதல்ல பாரதியாருடைய புது கவிதைக்கு முன்னோடி யாரு? வால்ட் விட்மன். வால்ட் விட்மன், வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தாததை கேக்குறாங்க. சிறுபஞ்சு மூலம் காரியாசன், ஓகே தெரியும். ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை எல்லாமே பாரதியாருடையது தான். எழுத்து அப்படின்ற ஒரு இதழ் எழுதினவர் யாருன்னா தீசு செல்லப்பா. குயில் பாட்டு யாருடையது? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதியார். ஓகேங்களா, சோ இதே கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. பாரதியாரனுடைய முப்பெரும் கவிதைகள் அப்படின்ற மாதிரி பாத்திருப்போம், அது என்னென்ன? குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டுங்களா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஓகே கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாப்பா பாட்டு அதுல வராது. ஓகே அடுத்து பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என்ற பாடல் அடிகள் யாருடையது? தேசிய கவி. ஓகே புரட்சி கவிஞர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன். தேசிய கவிஞர் அப்படின்னா பாரதியார். காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஓகே நம்ம போன செஷன்ல வந்துட்டு ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்போம் கரெக்ட்டுங்களா, அந்த தேனிலே ஊரிய அப்படின்ற மாதிரி பாத்திருப்போம் கரெக்ட்டுங்களா. சோப்போ தேனிலே ஊரிய அப்படின்னா கவிமணி. சோ அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேங்களா. அந்த 10th புக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்துருப்போம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கேள்வி. இப்ப காந்தி கவிஞர் அவருடைய சிறப்பு என்ன? ஒரு சிறப்பு வந்துட்டு கொடுத்திருப்பாங்க, அது என்னது? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். அரசவை கவிஞர், வெரி குட், சூப்பர் சார். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? பாரதியார். அவருடைய கட்டுரையில புனைப்பெயர்கள்ல இதெல்லாம் வந்துட்டு எடுத்திருப்பார். இந்த ஷெல்லிதாசன், பிஞ்சி காளிதாசன் ஓகேங்களா, சந்திரிகை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். சக்கரவர்த்தினி அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யாரு? யாரு வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்க? பாரதிதாசன், பாரதி யாரு சொல்லியிருப்பாங்க? ஓகே வெரி குட். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுகளை தூண்டினார்? பாரதியார். சோ பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் அவரு அதாவது சுதந்திரத்துக்கோசரம் பாடுறாரு அப்படின்ற மாதிரி இதை விட அவர் அதிகபட்சமான பெண் கல்வி கைம்பெண் நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், நம்ம நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாடியிருப்பாரு. அந்த கைம்பெண் அந்த பகுத்தறிவு சிந்தனைகள் பொது உடைமையெல்லாம் பாடியிருப்பாங்க. பட் பாரதியாரும் என்ன பண்றாங்க, தேசியம், நம்மளுடைய தேசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேசிய ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாடியிருப்பாங்க. எஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் கவனிங்க. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலே இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியினுடைய வயது என்ன? பதினோரு வயது. பதினோரு வயதுல என்ன பண்ணுவாங்க, பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டமானது வழங்கப்பட்டிருக்கும். அவருடைய உண்மையான பேர் என்னது? சுப்பிரமணியன் தான். சோ அந்த என்ன பண்ணுவாங்க, ஒரு பேச்சு போட்டி வச்சிருப்பாங்க, அதுல பாரதியார் ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில எட்டயபுரம் மன்னரால பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் வருது. எத்தனையாவது வயது? பதினோராவது வயது. கிளியர் ஓகே, ரொம்ப முக்கியம். பாரதியாரினுடைய கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? பத்மநாபன். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நம்ம பாக்கல எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாருடைய கடிதங்களை பதிப்பித்தவர் யாரு? பத்மநாபன். அதே பரளிசு நெல்லையப்பர் யாரு? முதன் முதல பாரதியுடைய நூலை பதிப்பிச்சிருப்பாரு பத்மநாபன், பதிப்பிச்சிருக்காரு. நெல்லையப்பர் என்ன பண்றாங்க, அறிமுகம் செஞ்சிருப்பாரு. பரளி பத்மநாபன், இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ, பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிறவங்க அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. நெல்ல அறிமுகம், நெல்ல அரிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோ, நெல்ல அரிக்கிறாங்க. சோ அறிமுகம்னா நெல்லையப்பர். ஓகே பதிப்பிச்சாங்கன்னா பத்மநாபன். கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே கேஸ் அவ்வளவுதான் பாரதியாரினுடைய தகவல்கள், அவ்வளவுதான் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அப்புறம் பார்த்தாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னும் நமக்கு ரெண்டு இருக்கு. நேத்தோட செஷன் பாரதியார், இன்னைக்கு என்னன்னா அகரவரிசையில வந்துட்டு கரெக்டா கொண்டு வரது. அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா சொற்களை வந்துட்டு ஒழுங்குபடுத்து. சொற்களை ஒழுங்குபடுத்துதல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், நான் உங்கள்ட்ட தான் க்வெஸ்சன் கேட்பேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே முதல்ல பாருங்க, அகரவரிசையில எப்படி சொற்களை வந்துட்டு சீர் செய்யலாம் அப்படின்றத பாப்போம். ஓகே எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ், எல்லாரும் கிளியரா கவனிங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு கேள்வியாச்சும் இடம்பெற்றுரும். சோ அதனால கிளியரா கவனிங்க. ஓகே மியூட்ல போட்டுக்கோங்க, எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. கைஸ் ஓகே
ஓகே கைஸ், ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்தல். முதல்ல உயிரெழுத்து, அதாவது அ என வரிசைப்படுத்த வேண்டும். அதாவது என்னன்னா, இப்ப அகரவரிசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உயிரெழுத்துக்கள் 12 ஓகேங்களா. சோ அந்த அஐக்கி வரிசையில முதல்ல வரிசைப்படுத்தணும். சோ அந்த அகரவரிசை அப்படின்னாலே அஐக்கி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகு முதல் எழுத்தை ஒட்டி மெய்யெழுத்து இருந்தால் அதனை வரிசைப்படுத்த வேண்டும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து எஃகு இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல அ இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். அப்படி இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லை, எல்லாம் வந்துட்டு அ ஆ வரிசையிலே வருது, நான் இப்போ இப்படி இதை பண்ணுறது மேம் அப்படின்னீங்கன்னா, ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் ஓகேங்களா. அந்த ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், அதை இப்போ இங்க என்ன இருக்கு, கூ வரிசை இருக்கு, இங்க ங வரிசை இருக்கு. அப்ப நம்ம எதை போடணும், முதல்ல கா வரிசை தானே போடணும். சோ அதனால கா வரிசை போடணும் ஓகேங்களா. அதே நடுவுல இங்க அக்கு இருக்கு, கரெக்டா, இங்க அக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறது, புரியுதுங்களா. சோ அதன் அடிப்படையில அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் காங்கியா சாங் இந்த வரிசையில வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரிசைப்படுத்தக்கூடாது. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ். ரமேஷ் சார், சிவா சார், ரெண்டு பேருமே மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, வரிசையில வரிசைப்படுத்தணும், காங்கியாச்சா வரிசையில நம்ம வரிசைப்படுத்த கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஓசைகள் முதல்ல வரும்போது இப்ப கா கி கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கா அப்படின்னா சின்ன ஆ ஓகேங்களா, கா அப்படின்னா ஆ, கரெக்ட்டுங்களா. சோ அதன் அடிப்படையில அந்த ஓசைகள் வைத்து நம்ம பண்ணோம் ஓகேங்களா. அதான் பாருங்க கீழே உயிர்மை எழுத்துக்களை கா கா கி கி, அதாவது கா அப்படின்னும் போது ஆ ஓகேங்களா, கா அப்படின்னா ஆவினுடைய சவுண்ட் வருது, கி அப்படின்னா சின்ன இ ஓகேங்களா, அடுத்து கி அப்படின்னா இ, இந்த மாதிரி அஐகி வரிசையில தான் வரிசைப்படுத்தணும். முதலாவது எழுத்து முதல் எழுத்து ஒன்றாக இருந்து இரண்டாம் எழுத்து மெய்யெழுத்து இருந்தால் அதனை முதன்மையாக கொண்டு வரிசைப்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்கே கொடுத்துட்டாங்க, இப்ப பாருங்க முதல் எழுத்து ஒன்றாக இருக்கு பாருங்க, பட்டம் படம் பறவை ஒரே மாதிரி பா பா பானே இருக்கு கரெக்டுங்களா. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணும், இரண்டாம் எழுத்துக்கு வாங்க. இரண்டாம் எழுத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்தை வச்சு பார்க்கணும் ஓகே. சோ அப்ப முதல்ல மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா மெய்யெழுத்து போட்டுக்கோங்க ஓகே. இப்ப பாருங்க ரா டா இருக்கு, அதாவது இட்டு இருக்கு, அடுத்து ஒரு ரா இருக்கு கரெக்டுங்களா. சோ இந்த மாதிரி இருக்கு, எப்பயுமே இட்டு டா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மெய்யெழுத்து தான். அதுக்கப்புறம் தான் என்னது, நம்மளுடைய உயிர்மை எழுத்துக்கு போவோம். முதல்ல நமக்கு தெரியும் என்னது, முதல்ல உயிரெழுத்து, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் தானே உயிர்மை எழுத்து. அப்ப இட்டு டா இந்த மாதிரி இக்கு கா அந்த மாதிரி கொடுத்தாங்க, முதல்ல மெய்யெழுத்து தான் போடணும், அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து போடணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் டா டாக்கு அப்புறம் தானே காங்கியாச்சால ரா வருது. சோ அதன் அடிப்படையில பறவை அப்படிங்கிறது கடைசியா இருக்கு. கிளியர், புரியுதுங்களா கைஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகேவா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இஸ் ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? மேம் ஃபர்ஸ்ட் ஏ மேம் இட்டு வருது, பட்டம் படம் பா இட்டு வருது இல்ல மேம், அதே இதை பேஸ் பண்ணி எடுக்கும் மேம். ஆ ஓகே, அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னேன், முதல்ல நம்ம தமிழ் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து கரெக்டுங்களா, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்த பிறகுதான் உயிர்மை எழுத்து தோன்றுகிறது கரெக்டுங்களா. ஸோ அதன் அடிப்படையில முதல் எடுத்த உடனே நம்ம என்ன பார்ப்போம், உயிரெழுத்த பார்ப்போம். நான் இப்ப முதல்ல பாக்குறேன் பா பா பா, எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துருச்சு ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு நான் இரண்டாம் எழுத்த நான் பார்க்க வந்துருவேன். இரண்டாம் எழுத்துக்கு வரும்போது எனக்கு இட்டு இருக்கு, டா இருக்கு, ரா இருக்கு, மூன்றுமே இருக்கு. இப்ப நமக்கு என்ன ரூலு, முதல்ல உயிரெழுத்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் அது இல்லைன்ற பட்சத்துல நான் மெய் எழுத்துக்கு வந்துருவேன். அப்போ இப்ப நமக்கு டா ரா அந்த ரெண்டு வரிசைகளை தான், இப்ப மூணுதுலயே வர டா ரா ரெண்டு வரிசையில தான் இருக்கு. இப்ப டா வரிசை தான் முதல்ல இருக்கக்கூடியது நமக்கு தெரியும் கரெக்டுங்களா. இப்ப இட்டு டா இதுல எதுக்கு இட்ட முதன்மை கொடுக்குறோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய் எழுத்து கரெக்ட்டுங்களா. சோ அதன் அடிப்படையில இட்டுங்கறத முன்னாடி வைக்கிறோம், டா அப்படிங்கறத பின்னாடி வைக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதுங்களா சார்? எஸ் மேம், எஸ் மேம். ஆ ஓகே, அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து. சோ அதன் அடிப்படையில மெய்யெழுத்து முதலாவதா வச்சுட்டு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து எடுத்துக்கிறோம். கிளியர் ஓகே. அடுத்து ராங்கிறது டாக்குற அடுத்ததா வரப்போ வரக்கூடிய ஒரு எழுத்து. சோ அதன் அடிப்படையில அடுத்து எடுத்துக்கிறோம். தெரியலங்கிற பட்சத்துல இரண்டாம் எழுத்து தான் நம்ம பாக்கணும்.
ஓகேங்களா. ஓகே அடுத்தது பாருங்க, 12 உயிரெழுத்துக்களும் உயிரோடு இணைந்து நமக்கு என்ன கிடைக்குது, காஞ்சா இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மெய்யெழுத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னா, சாரி, அதாவது 12 உயிரெழுத்துக்களும் உயிரோடு இணைந்த இக்கு இங்கு இச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 எழுத்துக்களும் மொழி முதல் எழுத்துக்களாக வரும். அதாவது என்னன்னா, இந்த மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சோ இது நம்ம தனி செஷன்ல பாத்துக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அடுத்து நம்ம பார்க்கலாம், உயிரெழுத்து 12 மற்றும் மெய்யெழுத்து 18 இவ்வளவு சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், 30 எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஓகே, உயிர்மை எழுத்து தோன்றுவதற்கு இந்த எழுத்து முதன்மையாக அமைகிறது. சரிங்களா, நமக்கு தெரியும்ல, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்து, அதான் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் வரிசையில் இருந்தால் அதனை அஇக்கி வரிசையில நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு, இனியவர் ஈண்டு உயர்வு உடல், அஇக்கில ஈக்கு அப்புறம் தானே இ, அதனால ஃபர்ஸ்ட் இ போட்டுறோம், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் உ, அதுக்கப்புறம் உ. கிளியர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஒரே வர்த்தகத்தில் அமைந்த எழுத்துக்களை கொண்டு அகர வரிசைப்படுத்த சசா சிசி சௌ, அதாவது அந்த வரிசை, அதாவது சசா சிசி சுசு அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த சவுண்டை வச்சு பாருங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன், கரெக்ட்டுங்களா. அப்ப சங்கு சுக்கு சா ஆ வரிசை முதல், அதுக்கப்புறம் சு அப்படின்னும் போது ஊ வரிசை, அப்போ ஊ, அதுக்கப்புறம் சேன ஏ, கரெக்ட்டுங்களா. அப்போ அ சு அப்படின்னும் போது ஊ, அதுக்கப்புறம் ஏ. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அஇக்கு வரிசையில சவுண்டை வச்சு தீர்மானிக்கணும், முதல் எழுத்தை வச்சு. இல்ல ஒரே மாதிரி, அதாவது என்னன்னா, இப்ப சா வரிசையில மட்டுமே கொடுத்துருக்காங்க, இது நான் எப்படி பண்றது அப்படின்னா, ஓசைகள் வச்சு அஇக்கில பாக்கணும். ச அப்படின்னா சின்ன ஆ, சு அப்படின்னா உ, சே அப்படின்னா ஏ, சோ அப்படின்னா ஓ, சோ அப்படின்னா ஓ, சவுனா அவு. கிளியர். ஓகே அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது அதே பாருங்க, தந்தம் தாமரை திரும்பு தீர்வு துயரம் தூரல், தா தா தி தி து து, புரியுதுங்களா. இந்த மாதிரி அஇக்கு வரிசையில ஓசைகள் வச்சு பாக்கணும். கிளியர். ஓகே, காலிருந்து நாவர எழுத்துக்களை கொண்டு கீழ்கண்டவாறு அகர வரிசைப்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை விட்டுருங்க. இதுல பாருங்க, சில நேரங்கள்ல இது ரெண்டும் தேவையில்ல, சில நேரங்கள்ல அகர வரிசையில் முதல் எழுத்து ஒன்றாக இருக்கும் போது நாம் இரண்டாம் மூன்றாம் எழுத்தை கொண்டு அகர வரிசைப்படுத்த வேண்டும். அதாவது ஒண்ணுமே இல்லை, அதாவது அகர வரிசையில முதல் எழுத்து ஒரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், அகரம்னா என்னது, சின்னது தானே, ஆகாரம்னா பெருசு, அப்போ சா இ இ இந்த மாதிரி சின்னது. ஓகேங்களா, அகரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் எழுத்து ஒன்றாக இருக்கும், நாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்தை கொண்டு என்ன பண்ணணும்னா அகர வரிசைப்படுத்தணும். ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதாவது ஒரே மாதிரி முதல் எழுத்து இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், இரண்டாம் இடத்தை பார்ப்போம், அப்படி இல்லைன்ற பட்சத்துல நம்ம மூன்றாம் இடத்தை பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பாருங்க, இரண்டாம் இடத்து சக்கரம் சங்கம், அடுத்து பாருங்க சங்கு சாலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, கரெக்ட்டுங்களா. முதல்ல சக்கரம் சங்கம் சங்கு சாலை, அப்ப சா கடைசியா வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா வைப்பாங்க, இந்த சாலை முன்னாடி வச்சு, சாலையை நடுவுல வச்சு, சாலையை கடைசியா வச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப டைம்ல அதுக்கு எடுக்க தேவையே இல்லை. சோ அந்த சா அப்படிங்கிறது கடைசியா தான் வரும் அப்படின்றத வச்சு ஈஸியா ஆன்சர் போட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டக்குன்னு போயிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல மட்டும்தான் அடுத்த எழுத்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சோ இப்ப அடுத்த எழுத்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, என்னது, இக்கு இங்கு அதே மாதிரி இங்கு இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல பார்த்தோன்னா இக்கு வந்துருச்சு, கரெக்டுங்களா. எங்க இங்க சக்கரம் முன்னாடி நம்ம வந்துச்சு, கா வரிசையில வச்சுட்டோம். ஓகே அடுத்து பாருங்க, இங்கு இங்கு ரெண்டு இடத்துலயுமே இங்கு இங்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். மூன்றாவது எழுத்து என்ன இருக்கு, கா இருக்கு. அடுத்து இந்த இதுல என்ன, மூன்றாவது எழுத்து கூ இருக்கு. அப்ப கா முதல வருமா, கூ முதல வருமா, கா தானே முதல வரும். சோ அதனால சங்கமம், அதுக்கப்புறம் தான் சங்கு. புரியுதுங்களா, புரியுதுங்களா கைஸ்? ஓகே கிளியர். இஸ் ஓகேவா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி இங்கே இந்தியா இலை இவ்வு இதுவும் பாத்தோன்னா அதே ரூல்ஸ் தான் எழுதுக்கணும், ஒரே மாதிரியா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இக்கு இங்கீச்ச வச்சு எழுதிக்கிறேன். ஓகே, இங்குக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்து. ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு லை லா வரிசை. ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு வா வரிசை இவ் வந்துருது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அகர வரிசை பார்க்கணும். அடுத்தது எல்லாமே அந்த மெய்யெழுத்துக்களா இருந்துச்சுன்னா நம்ம காங்கியாச்சா வரிசையில அந்த காங்கியாச்சா இருக்குள்ள இங்கு இந்த அந்த மாதிரி பாக்குறோம். அடுத்து லை இவ். ஓகேங்களா, லாக்கு அப்புறம் தானே வா வருது. சோ அதன் அடிப்படையில அப்படி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரிதான் எங்கே எருது எழில் எழுத்து இங்குக்கு அப்புறம், அதாவது இங்குக்கு அப்புறம் தானே ரூ வரும்.
ஓகே, அதாவது காங்கியா ச வரிசையில நான் சொல்றேன். ராக்கு அப்புறம் தானே லி, லா வரிசை, அடுத்து தானே லூ. ஓகே, சோ இதை வச்சு காங்கியா ச ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பங்கு, பஞ்சு, பண்பு, பன்னீர். ஓகே, அப்ப இங்கு வரும், அதுக்கப்புறம் ஞா வரும், அதுக்கப்புறம் மூணு சொல்லின்னு லாஸ்டா இருக்கிறது தான் இன்னு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது காங்கியாச்சா நல்லா படிச்சுக்கோங்க, அண்ட் தென் வந்துட்டு ஆகிய இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ஒரு சில நேரம் காங்கியாச்சா இதுக்கப்புறம் அது வருமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, நம்ம தெளிவா அதை பார்த்துக்கணும். ஓகே, இந்த முதல் வரிசை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமாக இரண்டாம் எழுத்தை கொண்டே அகர வரிசைப்படுதல் அமையலாம். அதிகமா இரண்டாம் எழுத்தை வச்சுதான் கேட்கறாங்களாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை கிளியரா பாத்துக்கணுமா. ஓகே, பாருங்க, கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. இப்ப இரண்டாம் எழுத்தை வச்சுதான் நம்ம பாக்குறோம், கரெக்டா? ஸோ அதன் அடிப்படையில கக்குதல், கக்குவான் வந்துருச்சு, நெக்ஸ்ட் கஞ்சி ஞா வந்துருச்சு, அடுத்து இரு. ஓகேங்களா? சோ இதுல பார்த்தோம்னா கக்கு கக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, கக்குதல், கக்குவான். சோ இதுல அந்த கக்கு வரைக்கும் விட்டுருங்க, தா இருக்கு, அடுத்து வா இருக்கு, கரெக்டுங்களா? தாக்கு அப்புறம் தானே வா வரும். சோ அதன் அடிப்படையில கக்குதல் முதலாகவும் கக்குதல் என்னது இரண்டாமாகவும் நம்ம வச்சிருக்கோம், புரியுதுங்களா? சோ அகர வரிசைப்படுத்துதல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அஆக்கி வச்சு ஓசை வச்சு பாருங்க முதல்ல வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல, இல்லைன்னா அஆக்கி வச்சு முதல்ல வச்சு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், ஒரே மாதிரி பக்கா அக்கா கிக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி வரிசையில கொடுத்திருந்தாங்கன்னா அஆக்கியினுடைய ஓசை வச்சு பார்க்கணும். இது ரெண்டாவது ரூ, கிளியர்? இது ரெண்டாவது ரூல். முதல் என்னது அஆக்கி வச்சு பாக்குற, ரெண்டாவது ரூ அந்த ஓசை வச்சு பாருங்க. மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, முதலாம் எழுத்து சா 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 இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இரண்டாம் எழுத்த இக்கு அதாவது மெய்யெழுத்துக்களை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காங்கியாச வரிசையில வரிசைப்படுத்துக்கோங்க. ஓகே, நான்காவது ரூல் என்னன்னா, முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து ரெண்டு ஒரே மாதிரியா இருக்கே அப்படின்ற பட்சத்துல மூன்றாம் எழுத்த காங்கியாச்சா வரிசையில பாக்குறோம். அப்படி இப்ப கூ கா அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கக்கா குக்கு வரிசையில பாக்குறோம். கிளியர்? ஓகே, அப்படி இல்லைன்ற பட்சத்துல மூன்றாம் எழுத்து அதிகமா நமக்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, மூன்றாம் எழுத்து நான்காம் எழுத்துல போகவே மாட்டாங்க. இப்ப நமக்கு முதல் இரண்டுலயே வந்துட்டு முடிச்சிருவாங்க. சோ அதனால நீங்க கவலைப்பட தேவை. ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்தல், சரிங்களா? இதற்கான ஆன்சர் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கிளியர், புரிஞ்சிருச்சு இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்தல் கைஸ், நீங்க போகே சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, சீக்கிரம் டக்குனு ஆன்சர் பண்ணுங்க கைஸ், இதற்கான ஆன்சர். ஒரே மாதிரி இருக்கு, அடுத்து இரண்டாம் எழுத்த நம்ம பார்ப்போம், கரெக்ட்டுங்களா? அதன் அடிப்படையில கா முதல்ல வரும், அதுக்கப்புறம் சா, அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் வா. ஓகே, வெரி குட். அப்ப ஆப்ஷன் என்னது நமக்கு? டி. ஓகே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்க, மறுபடியும் அதே தான். சோ இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுல கமா இருக்கும், சரிங்களா? சி மேம், தி ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இது பார்த்தா ரொம்ப சிம்பிள். இந்த வரிசையில தத்தா தித்தி அந்த மாதிரி வரிசையில எடுத்துக்கிட்டாங்க, தமிழ், தாய்மொழி, துறை, தேன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாமே அந்த ஓசைகள்ல வரும் அப்படின்னா இரண்டாம் எழுத்து. அகர வரிசை எப்படி சொற்களை சீ செய்க. ஓகே, இதற்கான ஆன்சர் பண்ணுங்க. ஓகே இருங்க, நான் கேட்கறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஜான்சி மேம் ஆன்சர் பண்ணுங்க. இருக்கும், சரிங்களா? அப்புறம் வரும் வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியரா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்க, மறுபடியும் அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, தனித்தனியா கேட்டாதான் வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஓகே, விஜய் சார் ஆன்சர் பண்ணுங்க.
அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆப்ஷன் சி, த, தி, தை, தோ. வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை மறுபடியும் அதே தான். ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு மாரிமுத்து சார் ஆன்சர் பண்ணுங்க. இரண்டாம் எழுத்தை வச்சு பாக்குறது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, வெரி குட். சோ இதெல்லாம் வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அகர வரிசை எப்படி சொற்களை சீ செய்க. ஓகே, இதற்கான ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க டக்குனு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஏன்னா தாக்கு அப்புறம் தானே தா வரும். ஸோ அதன் அடிப்படையில சி, தா, நீ, பா. அதாவது இது நமக்கு பிரச்சனையே இல்லை. இவங்க அப்படியே டைரக்டா காங்கியாச்சவர்த்தி கேட்டாங்க, அதனால ஈஸியா வந்துட்டு போட்டுடலாம். ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. அகர வரிசை படி சொற்களை சீ செய்தல். இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி. ஓகே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இதற்கான ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி. எப்படி அப்படின்னா, இங்க தௌ அவுடதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, நமக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோம், உயிரெழுத்துக்கள் தான் முதன்மை கொடுப்போம். அதன் அடிப்படை என்ன பண்றோம், அவுடதம், கௌரியம், அதுக்கப்புறம் தான் சாபரிச. சோ சௌனாம்பரம், அதுக்கப்புறம் தௌளம். ஓகே, அகர வரிசை படி சொற்களை சீ செய்யுங்க. ஆன்சர் பண்ணுங்க. அகரவரிசைப்படி சொற்களை சீ செய்தல். இது அதே மாதிரிதான், இது ரொம்ப சிம்பிள். ஆன்சர் பண்ணுங்க. இது இரண்டாம் இடத்தை வச்சு பாக்குறோம். பி மேம். ஆப்ஷன் பி. ஓகே, சிம்பிள். சோ இதை யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா யாதனா முதல்ல வரப்படுது, மத்தது எல்லாமே என்ன பண்ணிருக்கானுங்க, யாவ கொண்டு வந்து முதல்ல வச்சிருக்கானுங்க. சோ அதனால ஈஸியா நம்ம ஆன்சர் போட்டலாம். புரியுதுங்களா? ஓகே, அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்தல் புரிஞ்சிருச்சுங்களா? ஒண்ணுமே இல்லை. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, அக்கி வரிசை வச்சு பாருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இரண்டாவது இல்லத்தை வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சொற்களை நம்ம என்ன பண்றோம்னா ஒழுங்குபடுத்தி ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இந்த செஷன் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணலை, ஸோ அதனால கேட்குறேன். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இப்பயே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க கைஸ். டவுட் இருந்துச்சுனா கேளுங்க. மேம், இப்ப ஒரு உயிர் எழுத்து இருக்கு, ஆக்கு அப்புறம் வந்து ஆன்ற வேர்ட் இருக்கு, அந்த டைம்ல வந்து நம்ம மீ எழுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம், மீ எழுத்து எழுதலாங்களா? புரியலங்க சார். இப்போ அகவல் இல்ல ஆணிரை அப்படின்ற மாதிரி வேர்ட் இருக்கு, உயிர் எழுத்து இருக்குன்னு வச்சுங்க, அந்த டைம்ல வந்து இப்ப நம்ம மெய் எழுத்து வருது, இப்ப ஆக்கு அப்புறம் வந்து கா அப்படின்ற வேர்டு எழுதலாங்களா, தொடர்ச்சி அப்படி எழுதலாங்களா, ஆக்கு அப்புறம் கா அப்படின்ற மாதிரி எழுதலாம்? அதாவது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம முதல் எழுத்து முதல்ல பார்க்கணும். முதல் எழுத்து ஒரே மாதிரியா இருந்தா மட்டும்தான் இரண்டாம் எழுத்துக்கு போகணும். ஆனா எனக்கு முதல் எழுத்தே இங்க அகவல் ஆணிரை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும்போது நான் முதல் எழுத்தை வச்சுதான் பாக்கணும். புரியுதுங்களா? ஓகே மேம், இப்ப ஆக்கு அப்புறம் வந்து இப்ப ஆண் இருக்கு மேம், இப்ப அடுத்த எழுத்து கான் இருக்கு, அப்ப வந்து இந்த காவு வந்து நம்ம மூணாவது எழுதணுமா இல்ல இரண்டாவது எழுதணுமா மேம்? மூணாவதா எழுதணும். ஓகே, எப்பயுமே நம்ம முதல் எப்பயுமே உயிர் எழுத்து சார், அதுக்கப்புறம் மெய் எழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து. கிளியர், முதல்ல அதுக்கப்புறம் தான் கா. ஓகேங்களா? ஓகே, சூப்பர் சார். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எது டவுட்ஸ் இருந்துச்சுனா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கவலைப்படவே தேவையில்ல.
ஸோ அதனால வந்துட்டு பாருங்க முதல்ல தமிழ் தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி இதெல்லாம் யாரா இருந்தாலும் கரெக்டாக போடுவீங்க முதல்ல பாருங்க. ஒழுங்கு படுத்திய சோற்றுடையை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற வாழ்வு, நோயற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு. ஸோ இதுல இது ஆன்சர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒழுங்குபடுத்துறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல, நான் எழுதிலாம் பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற வாழ்வு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது கரெக்டுங்களா? இது ஒரு இதுவே இல்ல, ஒரு ப்ரொனவுண்டே கரெக்டா இல்ல. அடுத்து பாருங்க, நோயற்ற செல்வம் குறைவற்றது வாழ்வாம் பாருங்க. நோயற்ற நோய்க்கும் செல்வதற்கு எந்த சம்மந்தமே இருக்க போறதில்ல. அடுத்து பாருங்க, குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே. இப்போ வந்துட்டு அந்த புரியாத மாதிரி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நமக்கு தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதான் கரெக்டா போடலாம். நீங்க ஒன்ஸ் வந்துட்டு இந்த சொற்றொடரை ஒழுங்குபடுத்துறதை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இருக்கிறத நல்லா வாசிங்க. அந்த வாசிக்கிறதுனுடைய பொருள் புரியுதா அப்படின்றத பாருங்க. அப்படி புரியலன்ற பட்சத்துல அது ஆன்சர் இல்லை. கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் தமக்கென வாழாமல். ஓகே, அடுத்து பாருங்க, வாழ்ந்த செம்மல் தமக்கென வாழாமல் பிறர்க்கென, வாழாமல் பிறர்க்கென தமக்கென வாழ்ந்த செம்மல், தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல். ஆன்சர் என்னது? பிறர்க்கென வாழ்தல். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பவித்ரா மேம் ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுங்க. மேம் ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி, ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஓகே, முன்னாடி பாருங்களேன், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை செய்க ஆசனங்கள், நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆசனங்கள். ஸோ இது பார்த்தோன்னா பாருங்க கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆசனங்கள் விடுங்க. ஸோ கடைசியால இப்படிலாம் வராது ஆசனங்கள் அப்படின்னு ஒரு பெயர் சொல்ல அப்படிலாம் இருக்காது கடைசியா. அடுத்து பாருங்களேன், ஆரோக்கியத்தை தரும் ஆசனங்கள் நல்ல உடலுக்கு, ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். கிளியர்? ஸோ அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த தரும் அப்படின்னு வந்து முற்று பெற்றத்திற்கான ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஈஸியாக ஆன்சர் போடலாம். வெரி குட் மேம், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வேந்தன் சார் ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது கேள்வி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, தொழுவது ஆலயம் சாலவும் நன்று. நல்லா படிங்க. ஆலயம் சாலவும் நன்று, தொழுவது தொழுவது ஆலயம் சாலவும் நன்று. ஓ, நாலாவது கேள்வி கேட்டேனா? ஓகே ஓகே, சாரி சார், சாரி சார். சொற்களை ஒழுங்குபடுத்துதல், பின்னே யானை வரும் மணியோசை வரும் முன்னே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, இது தப்பு. அடுத்து, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, மணியோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே, வரும் மணியோசை முன்னே பின்னே வரும் யானை. இதை படிச்சோன்னே இன்னலாது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஆப்ஷன் பி, வெரி குட் சார், சூப்பர். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. ஓகே, பின்னாடி யானை வரும், அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன கிடைக்கும், யானையோட மணியோசை வந்துட்டு காதுல கேட்டுரும் சரிங்களா. ஓகே, அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விதேஷ் சார் ஆன்சர் பண்ணுங்க. நவீன் விதேஷ் சார் ஆன்சர் பண்ணுங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன் சி மேடம், ஆன்சர் சி. வெரி குட், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. வெரி குட். ஓகே, இதுல பாருங்க, ஆலயம் சாலவும் நன்று தொழுவது, தொழுவது ஆலயம் சாலவும் நன்று, நன்று தொழுவது ஆலயம் சாலவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது நமக்கு? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சாலவும்னா மிகச் சிறப்பு அப்படின்ற மாதிரி குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள் இருக்கக்கூடியது. ஸோ அப்ப ஆலயம் தொழுவது ரொம்பவே நல்லது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சொற்கள் பொருள் பொருத்துமாறு அமைந்த சொற்றொடரை காண்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதனோட ஆன்சர் வந்துட்டு பூங்கோடை மேம் ஆன்சர் பண்ணுங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, முதல்ல பாருங்க, பணி செய்து கிடப்பதே என் கடன், என் கடன் செய்து கிடப்பதே பணி, பணி கிடைப்பதே என் கடன். அடுத்து, என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஓகே, சோ ஆன்சர் டி, வெரி குட் சார், சூப்பர். என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வரிகள் யாருடையது? திருவிகார். அது வந்துட்டு அவங்க இயற்றிய நூல். மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர்களா இல்ல, திருநாவுக்கரசர். வெரி குட், திருநாவுக்கரசர் தான் என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்ற வரி சொல்லியிருப்பாங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க,
நீங்க சொன்னது கரெக்டா சார். அந்த திருவிக்கா எழுதினது யாரும் என் கடன் பணி செய்து கிடப்பாங்க கிளியர். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த வரிகள் வந்துட்டு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின் சத்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. செவன்த் குவஸ்டின் செவன்த் குவஸ்டின் சீக்கிரம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணு. ஆப்ஷன் பி மேம். வெரி குட் சூப்பர். முதல்ல பாருங்க, சான்றாக வாழ்ந்தவர் பிறருக்கு சான்றோர் என்பவர் பொருளே புரியல. அடுத்து பிறருக்கு சான்றாக என்பவர் வாழ்ந்தவர் சான்றோர், சான்றோர் பிறருக்கு சான்றாக வாழ்ந்தவர் என்பவர். சோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. வெரி குட். சான்றோர் என்பவர் பிறருக்கு சான்றாக வாழ்ந்தவர். கிளியர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மறுபடியும். ஓகே சுகன்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் இது வந்துட்டு க்வெஸ்சன் நம்பர் 8. க்வெஸ்சன் நம்பர் 8 ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும். வெரி குட் சூப்பர். ஆப்ஷன் பி சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும். பாருங்க முதல்ல பாருங்க, விளக்காயினும் வேண்டும் தூண்டுகோள் சொல்றதெல்லாம் பாருங்க பொருளே புரியாதமா இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும். ஓகேப்பா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பிரியதர்ஷினி மேம் ஆன்சர் பண்ணுங்க. 9வது கேள்வி கொஞ்சம் சீக்கிரம் கேட்டீங்க சொன்னீங்க அப்படின்ற பட்சத்துல நான் உங்கள்ட்ட இப்ப முன்னாடி நடந்த செஷன்ஸ்ல இருந்து க்வெஸ்சன் கேட்கலாம், க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகே வெரி குட். நல்லவை ஒருபோதும் தீமை தராது. ஓகே வெரி குட் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சுகன்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. 10வது கேள்வி ஓகே வெரி குட். மருந்தே ஆயினும் ஓகே இந்த வரிகள் யாருடையது? ஔவையார். வெரி குட் ஔவையார் சூப்பர் சார். ஓகே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றாக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விஜய் சார் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க கைஸ். ஆப்ஷன் பி ஆன்சர் என்னது சொல்லுங்க. ஓகே வெரி குட். என்னது? இலக்கண பாடம் மிகவும் எளிதாயிருக்கிறது. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் தேன்மொழி மேம் ஆன்சர் பண்ணுங்க. 12 பொன்னன் படித்து பட்டம் பெற்றான். ஓகே வெரி குட் சூப்பர். ஆக நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 13 பாருங்க. இந்த க்வெஸ்சன் சூர்யா சார் ஆன்சர் பண்ணுங்க. சி மேம். மக்கள் வாழ்வு ஒரு தடவைக்கு இருக்குது சொல்லுங்க. ஆப்ஷன் பி என்னது? தோர்கின் இப்படை வெள்ளும் இப்படை. ஆப்ஷன் பி சொன்னீங்களா? பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இப்படை தோர்கின் எப்படை வெள்ளும். பி ஓகே பி சொல்லி பாருங்களா. தோர்கின் இப்படை எப்படை அப்படின்ற மாதிரி கடைசியா வெள்ளும் எப்படை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதோட பொருள் புரியுற மாதிரி இருக்குங்களா? அதே மூணாவது போங்களேன். இப்படை தோர்கின் எப்படை வெள்ளும்ப்பா புரியுதா? சோ அந்த ஒரு அழுத்தம் இந்த ஒரு திருத்தமான ஒரு தமிழ் வார்த்தைகளை நம்முடைய தமிழ்ல இருக்கும். சோ அதன் அடிப்படையில அப்படி இருக்கிறதா பாத்துக்கோங்க சரிங்களா. வெரி குட் குட் ட்ரை மேம். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 15வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க. தமிழ் பரப்பு மின்னிசையால் ஞான சம்பந்தன் நாளும், ஞான சம்பந்தன் நாளும் தமிழ் பரப்பு மின்னிசையால், நாளும் மின்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன்,
தமிழ் பரப்பும் நாளும் ஞான சம்பந்தன் இன்னிசையால். சோ ஆன்சர் என்னது 15க்கு சி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். சோ இது ஒரு கேள்வியா கேக்குறா, இன்னிசையால் தமிழ் பரப்புவர் யார்? ஞான சம்பந்தன். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பாத செஷன்ல இருந்து க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கல்வி கையில் அரேஞ்ச் பண்ணுமா? ஓகே மேம், நான் இது வந்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலா சென்ட் பண்றேன், குரூப்ல போட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்ப க்வெஸ்சன் கேட்கலாம், சரிங்களா? ஓகே, நான் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க, நான் சொல்றவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணு, சரிங்களா? இப்ப ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்ததுல இருந்து கேள்வி கேட்கறோம், அந்த இப்ப பார்த்ததுல இருந்து கேள்வி கேட்டலாம், சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி, இன்னா நாற்பது என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர். நான் கேட்கறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ஜான்சி மேம் ஆன்சர் பண்ணுங்க. இன்னா நாற்பதின் ஆசிரியர் பெயர் கபிலர் மேம். ஓகே, வெரி குட். ஆன்சர் பண்ணிட்டு உடனே வந்துட்டு மியூட்ல போட்டுக்கோங்க, நான் மத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், பழமொழி 400 என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர் அருள்மொழி மேம், ஆன்சர் பண்ணுங்க. மூன்றுரையனார். பழமொழி 400 மூன்றுரை அரையனா. ஓகே, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை எழுதியிருப்பாங்க. ஓகே, வெரி குட். ஓகே, தினை மாலை 150 என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர் அருண்குமார் சார், ஆன்சர் பண்ணுங்க. கனிமேதாவியார். தினை மாலை 150 கனிமேதாவியார். ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாருமதி மேம் ஆன்சர் பண்ணுங்க. ஏழாதி என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர், ஏழாதி, ஏழாதி. ஓகே, சிறுபஞ்ச மூலம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, சிறுபஞ்ச மூலம் ஆன்சர் பண்ணுங்க. சத்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. காரியாசன். காரியாசன், ஓகே, வெரி குட். இது வந்துட்டு சிறுபஞ்ச மூலம், ஏழாதி வந்துட்டு கனிமேதாவியார் வருவாங்க, சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அறநூல்களுக்கு மற்றொரு பெயர் என்ன? மாரிமுத்து சார் ஆன்சர் பண்ணுங்க. அறநூல்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்? அறநூல்கள் தெரியலீங்க, நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சத்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. நாலடியார்ல இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அப்படி தெரியல ஒண்ணு பிரச்சனை இல்லை, நானே கூட சொல்லிடுறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கீங்க, சரிங்களா? ஓகே, சத்யா மேம் ஆன்சர் பண்ணுங்க. நாலடியாருடைய அதிகாரம் மேம், நான் இப்ப ஞாபகம் இல்ல, வரல கிளாஸ்ல அட்டன் பண்ணல. 32 40, சரிங்களா? பழமொழி 400 34, நாலடியார் 40, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நபிஷா மேம் ஆன்சர் பண்ணுங்க. நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? நான் மறுபடியும் சொல்றேன், பகுத்தவர், பகுத்து கொடுத்தானா என்ன ஆகும்? தர்மர். கிளியர், ஓகே, இதை மறந்துடவே கூடாது. என்னது, பகுத்து கொடுத்தோன்னா நமக்கு தர்மம் தான் கிடைக்கும். ஓகே, அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தொகுத்தவர்னா பதுமணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ இது எக்ஸாம் இல்ல, எக்ஸாம்ல நீங்க கரெக்டா போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பவித்ரா மேம் ஆன்சர் பண்ணுங்க. நான்மணிக்கடியில் இருக்கக்கூடிய மொத்த நூல்களின் எண்ணிக்கை, அதாவது மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. 104 மேம். மொத்தம் மொத்தம் பாடல்கள் இருக்கு, அதுல ரெண்டு மட்டும் கடவுள் வாழ்த்தா குறிப்பிடுவோம். ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நவீன் விஜய் சார் ஆன்சர் பண்ணுங்க. நான்மணிக்கடிகை என்பது எந்த சமயத்தை சார்ந்த நூல்? வைணவம். வெரி குட், சூப்பர். திருமாலை வழிபட்டு இந்த நூலை வந்துட்டு எழுதியிருப்பாங்க, சூப்பர், வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்க போறேன்.
ஓகே சிவா சார் ஆன்சர் பண்ணுங்க. மனைக்கு விளக்கம், ஒரு குடும்பத்துக்கு விளக்கு யாரு? பெண்கள். பெண்கள், ஓகே வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சுவாதி மேம் ஆன்சர் பண்ணுங்க. மக்களுக்கு விளக்கு முருகா. அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு விளக்கு என்று குறிப்பிடக்கூடியது. கல்வி, அதாவது என்னன்னா குடும்பத்துக்கு விளக்கு பெண்கள், பெண்களுக்கு விளக்கு குழந்தைகள், குழந்தைகளுக்கு விளக்குனா கல்வி, அந்த கல்விக்கே விளக்குனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. தொல்காப்பியர் பழமொழிய என்னன்னு சொன்னாங்க? பூங்குடி மேம் ஆன்சர் பண்ணுங்க. தெரியலங்க மேடம். ஓகே தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சார், முதுச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாரியினுடைய இள மகள் ரெண்டு பேர் ஓகேங்களா, அவங்களுடைய நேம் என்னங்கிறத சொல்லுங்க. தேன்மொழி மேம் ஆன்சர் பண்ணுங்க. தேன்மொழி, அங்கவை, சங்கவை, ஓகே வெரி குட். ஆற்றுணா என்பதன் பொருள், சிவா சார் ஆன்சர் பண்ணுங்க. ஆற்றுணா கட்டுச்சோறு மேம். கட்டுச்சோறு அதாவது வழி போக்கிற்கோசரம் எடுத்துட்டு போகிறது, வெரி குட், கரெக்ட் தான், கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லலாம். ஓகே வெரி குட். இன்னொரு கேள்வி, நம்ம எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயமாக இப்போ ஜாயின் பண்ணிருக்கோம், அந்த அது என்னது? 18 மேடம். அந்தியூர். அந்தியூர், அந்தியூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? பேர் என்ன? வெரி குட், சூப்பர். ஓகே இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கேட்பாங்க, சோ அதனால வந்துட்டு இம்பார்ட்டன்டா இருக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இன்னொரு கேள்வி, ஊழல்ல இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 5 மணிக்கு வர மாட்டேன்றீங்க, 6 மணிக்கு மேலதான் ஜாயின் பண்றீங்க, சோ உங்களுக்கோசரம் தான் நடத்துறோம் கரெக்ட்டுங்களா. சோ அதன் அடிப்படையில உங்களுடைய டைம் நீங்க தான் பாத்துக்கோ, வேலைக்கு போறவங்களா சரி 5 மணிக்கு கரெக்டா இருந்திருப்பாரு, 1-2 மணி நேரம் தானே நீங்க போறிட்டு ஒர்க் இருந்தா கூட அப்படியே இந்த சைடு வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு நீங்க பாட்டு பாத்துட்டு கூட நீங்க உங்க ஒர்க் பாக்கலாம், தூங்கிட்டு இருக்காதிங்க இந்த டைம்ல. சோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ நாளைக்கு பார்த்தனா எனக்கு 5 மணிக்கு எல்லாருமே அட்மிஷன் போட்டவங்க எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிருக்கணும் சரிங்களா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கேள்வி, நம்ம 93rd பிளேஸ்ல இருக்கோம் கரெக்ட்டுங்களா. ஓகே இப்போ இந்த ஊழல் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புள்ளிகள் வச்சு சொல்றோம்ல, இது எத்தனை புள்ளிகள் இருந்தா ஊழல் இல்ல, எத்தனை புள்ளிகள் வச்சா ஊழல் இருக்குன்னு அர்த்தம். 93ங்களா? 93rd பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கோம். 90 இருந்தா வந்து அதிக பெறும் நாடுகள் ஊழல் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். 0 புள்ளிகள் இருந்துச்சுன்னா ஊழல் வந்துட்டு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை 39 புள்ளிகள்ல 93rd இடத்துல இடம் பெற்றிருக்கிறது. ஓகே கடைசி பிளேஸ்ல யார் இருக்காங்க? சோமாலியா. சோமாலியா இருக்கு, வெரி குட். முதல் பிளேஸ்ல யார் இருக்காங்க? அதாவது என்ன சொல்றேன்னா கடைசி பிளேஸ்னா ஊழல் அதிகமா இருக்கிற இடத்த கேக்குறேன் சரிங்களா. ஊழல் அதிகமா இருக்க போதா சோமாலியா, வெரி குட், சூப்பர் சார். அதே ஊழல் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடு இது. கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஓகே பாரத ரத்ன விருது யார் இப்ப வாங்கியிருக்காங்க? ராமர் கோவில் போயிட்டு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு உருவாக்கி என்ன பண்றாங்க, RSS சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்துல இணைஞ்சிருப்பாங்க. அது 1925 உருவாக்கக்கூடிய ஒரு சங்கம், ஜனசங்கத்துல உறுப்பினரா இருந்திருக்காங்க, டெல்லி மாநகர ஜனசங்க பொறுப்பாளரா இருந்திருக்காங்க, முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினரா இருந்திருக்காரு 1921. ஓகே முதல் முறையாக
மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. ஜனதா ஆட்சியில தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில இருந்திருக்காரு. இதெல்லாம் அவ்வளவுக்கும் இம்பார்ட்டன் இல்ல. அடுத்து பாருங்க, 1999 துணை பிரதமராக இருந்திருக்காங்க, உள்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. 2015 பத்ம விபூஷன் விருது வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்ப 2024 ஆண்டுக்கான பாரத ரத்ன விருது வந்துட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, சிவாஜி கணேசன் எப்போ தாதா சாஹேப் பல்கே விருது வாங்கியிருக்காங்க? இது வந்துட்டு நேத்து நடந்த ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, ஆன்சர் பண்ணுங்க. எந்த இயர்ல? நேத்து உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணி விட்டேன் கரெக்ட்டுங்களா, குரூப்ல மேக்ஸ் போட சொல்லி. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நேத்து இல்ல, சாரி நேத்துனா முந்தா நேத்துன்னு அர்த்தம், முந்தா நேத்து நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்னு அர்த்தம். ஓகே சொல்லுங்க. 1996, ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1996 வாங்கியிருப்பாங்க. இது வந்துட்டு கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்ப சினி ஃபீல்டுல இருக்க கேள்வியும் வருது, சோனால அதையும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 12th ஃபெயில் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த அந்த ஒரு படமே பார்த்தோன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கோம் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு என்னன்றது கரெக்டா இப்போ ஞாபகம் இல்லை, அது என்ன பாத்துருவேன் நாளைக்கு கரண்ட் ஆஃபீஸ்ல அதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தரேன் சரிங்களா. அதுக்கு வந்துட்டு இப்போ விருது கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சவங்க கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓகே இன்னைக்கான செஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஆன்சர் பண்ணுங்க. 12th ஃபெயில் வந்துட்டு எதுக்கோசரம் அவார்டு வாங்கியிருக்கோம்? ஃபிலிம் ஃபேர், ஓகே வெரி குட், ஃபிலிம் ஃபேர்க்கோசரம் அந்த இதுல வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகே வெரி குட், சூப்பர். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு 2ஆம் இயல், ஓல்டு புக்கு புது புக் ரெண்டு வந்து கொஸ்டின் கேட்டாச்சு. நாளைக்கு காலையில என்ன பண்ணுவோம், 10ஆம் வகுப்பு 3ஆம் இயல், அதுல இருந்து என்ன பண்றோம், தேர்ட்ல இருக்கிறது ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுல இருந்துமே கொஸ்டின் கேட்கலாம். கிளியரா படிச்சுக்கோங்க, அண்ட் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் செஷன் நம்ம பார்த்ததையும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அதுல வந்து கொஸ்டின் கேட்போம் சரிங்களா. ஓகே கேஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேம் கிளாஸ் வீடியோஸ்ங்களா? வீடியோஸ் நான் சார் கிட்ட சொல்றேன் சார். சார் நேத்து கொஞ்சம் வெளிய போனதால சென்ட் பண்ண முடியல, சோ நான் சென் இன்னைக்கு சென்ட் பண்ணிடுவாங்க கரெக்ட்டா? ஓகேங்களா, சரி மேம், ஓகே தேங்க் யூ. மேக்ஸ் क्वेश्चन சென்ட் பண்ண குரூப் லிங்க் புரியல மேம், பிரியதர்ஷன் மேம் புரியல என்ன கேக்குறீங்கன்னு. மேம் நீங்க இப்போ மேக்ஸ் क्वेश्चन ஒரு குரூப்ல சென்ட் பண்ணேன்னு சொன்னீங்க இல்ல மேம்? எஸ் மேம். அந்த குரூப்போட லிங்க் மேம் எனக்கு வரல. உங்க அட்மிஷன் போட்டிங்களா மேம்? நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வரீங்களா? சரி ஓகே. பிரியதர்ஷினிங்களா? விதேக ஸ்டடி சென்டர் நம்பர் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா குரூப்ல ஆட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா சார் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க, லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, அதுல நீங்க உள்ள போயிடலாம் சரிங்களா. இன்னைக்கு மதியம் உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவேன். சோ அதுல இருக்க 25 கொஸ்டின் பேப்பர் அது பாத்துருங்க. அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப முக்கியம், அதுல இருக்க 75 கொஸ்டின் ஜிகேல இருந்து பாருங்க. சோ அதனால நாளைக்கு வேணா கிளாஸ் பார்க்கும்போது ஏதோ ஆனா ஒரு கேள்விதான் கேட்க முடியும், ஏன்னா நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. சோ அதுல இருந்து நீங்க படிக்கணுங்கிறதுக்கோசம் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பேன். சோ அதனால கிளியரா பாத்துக்கோங்க, அந்த 75 கொஸ்டின் கரெக்டா பாருங்க, 25 மேக்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே ஹாவ் எ நைஸ் டே, நல்லா படிங்க, இருக்க குறைவான டைம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கரெக்டாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வேலையை வாங்க முடியும். ஸோ அதனால கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.